எல்லாம் நல்லா இருக்கும். கஷ்டப்பட்டாலும் பெத்திருக்கிறது ஆம்பளை பிள்ளை, இனிமே அதிர்ஷ்டம் தான். ஏத்தா வெள்ளதா எங்க தண்ணி எடுக்கல போயிருக்க? என்ன கொடு அப்படியே வந்ததே. என்ன மதனி, என்ன சங்கதி? ஏத்தா எப்பத்தா இங்க வர? ஏன் அப்படி நிக்க? இந்த அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? அட நீ வேற, குழந்தை பால் பிடிக்கலாம் போச்சு தான் ஆண்டு போயிருது, நூல் நித்த போனாலும் ஆண்டு போயிருது, இதுக்கு போய் இடி வந்தாமா நின்னுட்டு இருக்கே? வா மா, நீ வீட்டுக்கு போலாம். சரி வா, கண்ணை தொடச்சுக்க. ஏய், பாடுபட்டு கஞ்சி குடிக்கிறதுக்கு பாட்டு இல்லாத பாட்டு கொத்திட்டு வேலை செய்யுங்களே. பாடுக்கு வெள்ளத்தை பிடிச்ச காசு கொடுக்க வேண்டாம், ஓசிதான் காதல் பண்றீங்க. ஓசி இருக்காங்க, எதை வேணாலும் போட்டுக்க முடியுமா? ஏய், யாரு இல்லாம நின்னுட்டு பாவலா கட்டுறவா? குனிஞ்சு வந்து வேலை செய்யல. ஏய், சாக்கடையில கிடக்கிற எருமைக்கு பிறந்த பயல, உன் வீட்டை வைத்த குழந்தை வேட்டி வாங்க முடியாதுல, உனக்கு தான் வெள்ளை வேட்டி கட்டிக்க விதி இல்ல. இந்த சொல்ல முத்தாவது வேட்டி கட்டிக்கிறப்ப சந்தோஷப்படுங்களேன். ஐயா தெரியாம போட்டுச்சு. போய் வெள்ளை தாயிட்டு வேற வேட்டி வாங்கிக்கலாம். போல ஏய், எரும் மேல மரமாஞ்சி மேல போற மாதிரி வரசலா போல. நல்ல கண்ணு, கரண்ட் வந்துச்சு, மோட்டர் போடல. ஐயா ஐயா, என் குழந்தைய குத்த வச்சுக்கா, வசந்தி வயசுக்கு வந்துக்கா, அப்படி அப்படியே போட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அண்ணே இப்பதானே வேலை ஆரம்பிச்சிருக்கேன். மண்ணி போட்டு உங்களுக்கு இந்த கயிறு நல்லா இருப்பதா? வா வந்து சடங்கத்துல காத்துக்காங்களா? வா, அது கண்ணை தொலைச்சா. வந்தவங்களுக்கு காப்பி தண்ணி போட்டு சரிதா?
தலைக்கு தண்ணீர் தருது இன்னைக்கு வச்சுக்கலாமா மூணு நாள் வச்சுக்கலாமா? மாமா பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு. யாரு பெரியவங்க? பெரியவங்க பத்தி எனக்கு தெரியாது. வாங்க செக்யூரிட்டி கிட்ட போங்க. இப்பதான் வந்த. ஏன் விடுதாயக்கா? சின்ன குட்டை வச்சா நல்லது தானே? இதுக்கு போய் மூலையில உட்காந்துட்டு அழுதையாக்கும். பெத்தவங்களை விட பத்து மடங்கு பெருசா. ரெண்டு பேரும் பொத்தி பொத்தி வளர்க்கிய. நீங்க ஏன் அத்தா கவலை பண்ணும்? ஆனா ஆமாம் சொல்லி போடலாம் ஐயா. உங்களை கவலை பண்ண ஒரு படா சொல்லுங்க. அந்த பிள்ளைக்கு முறை செய்ய முக்கிய தேவருக்கு சொல்லி விட்டியா இல்லையா? இந்த சொல்லமுத்து தேவனுக்கு ஒன்னு சொன்ன எல்லாம் போயிடலையா? சரி இப்ப யாரும் அது இல்லன்னா இப்ப வசந்திக்கு முறை செய்ய போறது யாரு? அண்ணா வசந்தி குத்து வச்சிடான்னு தெரிஞ்ச உடனே தோப்புல இருந்து வாழத்தாலும் இளநீர் கொண்டாந்துருக்கானே. பரவு அண்ணே நான் முறை செய்யணும் வசந்திக்கு. சும்மா இல்ல இங்க என்ன நாயம் பேசிட்டு இருக்கிற? இங்க வந்து அதிகாரியும் பேசிட்டு எனக்கு தெரியும் பேசாம இல்ல. இன்னொன்னு வெள்ள தாயி முறைகிறேன்னு சொல்லி எந்த சிரிக்குமா வாசலுக்கு நான் போய் நிக்க மாட்டேன். இப்ப சொல்லி போட்டேன். பழச்சியும் நினைச்சுட்டு இருந்தா எப்படி? தாய் தாம்பருக்கு தான் கொடுத்து வைக்கல. ஆனா உள்ளூர்ல இருக்கிற தாய் மாமனுக்காவது சொல்லி அனுப்பணுமா இல்லையா? அனாதேவா சடங்கு நடத்துவா? எவையே தாய் மாம அந்த தாய் மாம செய்ய சீர விட 50 மடங்கு அதிகமா செய்வேன் நானு. வாங்கின கடனை திருப்பி கொடுக்காதவனும் முறை சொல்லி விடாதவனும் மனுஷனே இல்லவே. யார் மனுஷன் இல்ல? யார் அப்பா தான் கடமை? நமக்குள்ள பேச வேண்டிய விஷயத்தை ஏன் திண்ணில வச்சு பேசுறோம்? நீங்க வாங்க. நீங்க சும்மா இருங்க. வாங்க வாங்க. என்னையா திண்ணில பேசுற பேச்சு தெருவுக்கு போனா கண்ணு மூக்கல வச்சு பேசுவாங்க. குடும்பத்து விஷயம் வீட்டுக்குள்ளே பேசிக்கிறோம். இதுல என்ன பேச வேண்டிய கிடக்கு? அந்த மூக்கை தான் வீட்டுக்கு முறை சொல்லித்தா வசதிக்கு சடங்கு நடக்கணும்னா என்ன சாக சொல்லி நடக்கட்டும்? ஐயா ஏழை துறக்கண்ணு மூக்கே தவிர வீட்டுக்கு முறை சொல்ல சொன்னா இந்த பையன் சுடல சொல்றான். அருவாள் எடுத்து வெட்டினாலும் விட்டவனு தவிர முறை சொல்லி விட மாட்டேங்கிறான். அதை கேட்டு வெள்ளத்தாயி மூணில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. விஷயம் முத்திக்கிட்டுல போகுது. என்ன பறை அடிக்கிறவனை கூப்பிட்டு பஞ்சியில உட்கார வச்சாலும் வைப்பானே தவிர மூக்கியா தேவன் வீட்டு வாசலுக்கு முறை சொல்லி நிக்க மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லப்பா, வெள்ளத்தாய இளநீர் தீவிர மாதிரி தலையை தீயப்படுறது சொல்லி அவாடத்து மிரட்டி இருக்கான். அதுதான் அந்த பிள்ளை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. இது தெரியுமா உனக்கு? ஏன் தெரியாது? வெள்ளத்தாய பிடிச்சு ஆத்தா அம்மானு மானாவரியா வெஞ்சிருக்கான். என்னை குத்த வச்சிருக்கா அத சந்தோஷமா கொண்டாட விடாம ஊர்ல ஒண்ணு பேசுறத காது கொடுத்து கேட்க முடியலையே. இந்த சடங்க சாக்கா வச்சுல ரெண்டு குடும்பத்தையும் சேர்க்கணும்னு நினைக்கேன். யாரும் சொல்லிய விட மாட்டா உலக்கே. குதிரையில வந்து என்ன சரி எடுத்துட்டு போன யார் ஆசா? அன்னைக்கு பேத்திக்கு நல்லது நடக்கணும்னு தானே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சியே. உங்க நல்ல மனச புரிஞ்சுக்காம உங்களுக்கு மகனா பிறந்தவன் இப்படி மறந்து பண்ணிக்கிட்டு இருக்கானே. அக்கா மக குத்த வச்சிருக்கா. தாய் மாமன் சீர் எடுத்துட்டு போகணுமேங்கிற நினைப்பே இல்லாம இப்படி அறுவாறு தீட்டுறானே. தீட்டின மரத்திலேயே பழம் பாக்குற பய ஆத்தாவன் அவனா இப்ப எங்கதுக்கு பேசிட்டு இருக்க? ஐயா நான் உங்ககிட்ட ஒண்ணும் பேசல. ஐயா நான் என் ராசா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். என் ராசா மட்டும் இந்நேரம் உசுரோட இருந்திருந்தா இப்படியா என் பேத்தி ஒத்தையில குத்த வச்சிருப்பா? இப்படியா சீரு செய்ய போகாம இருந்திருப்பாரு? வண்டி வண்டியா வருஷ வருசையா நிக்க வச்சா? நீ என்னதான் புலம்புனாலும் சரி இந்த மூக்கையா தேவன் போய் முறை செய்வாங்கிறத மறந்து. ஆயிரம் தான் அக்கா மகளா இருந்தாலும் ஆகாத வீட்டுல நடக்கிற சடங்காத்தாது என்ன போய் அவமானப்பட சொல்றியா? இதுல நமக்கு என்னயா அவமானம்? சொல்லிவிட வேண்டியது நம்ம கடை. சீ செஞ்ச செய்யட்டும் இல்லன்னா செய்யாம போட்டோம், அது அவங்களுக்கு இல்லையா அவமானம்? பெத்தவங்க இருந்ததா இவ்வளவு தூரம் கேட்டிருப்பேனா? அங்க பாருங்க அந்த பிள்ளைய அனாத மாதிரி அழுதுட்டு இருக்கா. அவனுக்கு வந்து சீர் செய்யலாம் வசந்தி அனாத இருக்கா? ஏன் என் தம்பி பிச்சை முத்துல அவன் அடுத்த பையில அவன் அடுத்த பையவனாவது வந்து சீர் ஈரன் செஞ்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்க. அப்புறம் நம்ம இல்லையா மூக்கர் மட்டும் நிக்கணும்? செய்ய வேண்டிய சீரை வீதியில நின்னாவது விட்டரிச்சுட்டு வந்துடும் ஐயா. அதுதான் என் ராசா வாழ்ந்த வாழ்வுக்கு அர்த்தம். அத்த நீங்க சொல்றது நியாயம் தான். நாம சீர் செய்ய வேண்டியதான் முறை. ஆனா அவங்களும் முறையோட சொல்லி விட்டுருக்கணும் இல்ல? ஆனாவே கிடக்குதாத்தா கண்ணுக்குட்டி, முதல்ல அதுக்கு கொஞ்சம் புல்லடி போடு. என்னத்த புல்ல போடுறது? ஏன் பேச மாத்துற? அவ சொல்றது நியாயம் தானே? வசந்தி குத்த வச்சுட்டா வசந்தி குத்த வச்சுட்டா ஊர் பூரா சொல்லிட்டு இருக்காங்க. நீயும் பேத்தி பேத்தி தான் அடிச்சுக்கிற. உனக்கு யாராவது சொல்லி விட்டாங்களா? அந்த வெள்ளத்தாய் தான் புத்தி எங்க போச்சு? ஐயா உங்களுக்கு புத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க ஐயா. குறை இல்லாம வளர்த்து படிக்க வச்ச மச்சா இன்னைக்கு ஒரு குறையோட சடங்கு செய்யறாரு. அந்த புள்ள மனசு வருத்தப்படும் ஐயா. உங்களுக்கு எதுக்கு அந்த குறை வந்து சேரணும்னு நினைக்க?
வெளத்தாத்த சிலுட்டாக சீருக்கு. ஐயா இங்க வச்சியா ஐயா, ஆளு மேல ஆள் விட்டுக்கிட்டு இருக்கா. நீ போய் சொல்லியா நாங்க எல்லாரும் வந்ததும் பண்ணு. ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுனா வெள்ளத்தாய் குருசுனே வந்தாலும் வந்துடும். உங்களுக்கு அவனா வருவா? இங்க பாரு, முறை செய்ய வேண்டியவுக்கு போய் முதல்ல செஞ்சுட்டு வந்தா தான் மத்த காரியமெல்லாம் நடக்கும். உட்கார்ந்து இருக்காத எந்திரி, யாத்தா போய் சீலை மாத்த எந்திரியா. இந்த பாரு சொல்லி விட்டாள்ல, நீ செய்ய வேண்டிய சீரை போய் செஞ்சுட்டு வா. ஆனா என்ன மட்டும் அந்த வீட்டு வாசலுக்கு கூப்பிடாத. பொட்டச்சிகளா போய் முறை செஞ்சா தானே வழங்கும். என்ன பித்திராடம் பண்ணுதா பாருங்க ஆத்தா. குளிக்க போட்டோம், நீங்க போய் குளிக்க போங்க. பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பேசா இருக்கு நம்பர். இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு. ஐயா சுப்புனி என்ன நீங்க மட்டும் நிக்கியே, ராசா உங்க காணா ஆட்டுக்குட்டி வேற நிக்கி. ஜலத்துல சத்தியமா சுத்தம் பண்ணி இங்க இல்ல. அதான பாத்தேன், பொட்டத்திய குளிக்கிற இடத்துல என் ராசா நிக்கவே மாட்டாரு. நீங்களும் இருக்கீங்களே புள்ளையலா நீங்க. ஐயா என்ன வேல அப்பதா? யோ ஐயரு புள்ளைய தண்ணிக்குள்ள விட்டுட்டு என்ன நிக்கிய? இனிமே அந்த பக்கம் வந்துடாத, ஓடிடு. அப்பதா அப்பதா நீ விட அப்பதா. இவனா நீ எதுக்கு அடிக்கிற? நீவே உள்ள மூச்சு அடைக்கிட்டு நான் வெளியே இருந்து ஒண்ணு ரெண்டு எண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப பார்த்தா பொம்பளை பிள்ளை குளிக்க விட ராசா. இதுகளை நம்பி நீ தண்ணிக்குள்ள குத்து வச்சிருக்க. அங்க ஒன்னைய நம்பி வசந்தி வீட்டுக்குள்ள குத்து வச்சிருக்காளே. குத்து வச்சிட்டாளா? அப்ப இத்தனை நின்னுட்டு இருந்தாளா? ஐயா வயசுக்கு வந்துட்ட ஐயா. அப்ப ஒண்ணு மாதிரி வயசு ஆயிருச்சா? இங்க வரு, கல்யாண வயசு வந்துருச்சு ஐயா. கொட்டாம்பட்டி வாய்க்கு கல்யாண வயசு வந்துருச்சா? கொட்டாம்பட்டி வாயா அப்படி எல்லாம் சொல்லாத. நீ கட்டிக்க போற மரப்பொண்ணு இல்ல, இப்ப கண்ணால பத்தினா கிருகிருத்துலாம் போயிருவே. எப்படியோ அந்த ஆண்டவன் புண்ணியத்துல உங்க அப்ப பழைய விரோதத்தெல்லாம் மறந்துட்டு சீர் செய்ய ஒத்துக்கிட்டான். வா போயிட்டு வந்துருவோம். நிறுத்து ஏலே கோணியா, உரிமையை வச்சுட்டு என்னலாம் பண்ணுது? உரிமை உரிமை உரிமல கருது சாமந்தி இருக்கு சத்தா இல்லாம, இன்னும் கொஞ்சம் மிச்சம் இல்லாம, மச்சானுக்கு தாக்க சொல்லாம, நான் சாக்கு சொல்லி வரவா, பாக்கு வாங்கி வரவா, நான் சாக்கு சொல்லி வரவா, பாக்கு வாங்கி வரவா, பந்த போட்டு பரிசம் போடவா. சாம கருது சாமந்தி இருக்கு சத்தா இல்லாம, இன்னும் கொஞ்சம் மிச்சம் இல்லாம, மச்சானுக்கு தாக்க சொல்லாம. நேற்று பார்த்த மல்லிகை மொட்டு ஊத்து வேர்த்து நிக்குதடா, அத்தபத்த வெள்ளி துட்டு மச்ச மனச காக்குதடா, பழைய கோலம் மாறுமடா, புது பவுனு நிறந்தா ஏறுமடா, பழைய கோலம் மாறுமடா, புது பவுனு நிறந்தா ஏறுமடா, அவசித்தட கட்டும் அழகி புது குத்தால கொட்டும் அருவி. நாம கருது சமந்திருச்சு சத்தம் இல்லாம, இன்னும் கொஞ்சம் மிச்சம் இல்லாம, மச்சானுக்கு தாக்க சொல்லாம, நான் சாக்கு சொல்லி வரவா, பாக்கு வாங்கி வரவா, நான் சாக்கு சொல்லி வரவா, பாக்கு வாங்கி வரவா, பந்த போட்டு பரிசம் போடவா. சாம
கருது சமந்திருச்சு சத்தா இல்லாம இன்னும் கொஞ்சம் மிச்சம் இல்லாம மச்சானுக்கு தாக்கல் சொல்லாம சரக்கு சாம கருது சமந்திருச்சு சத்தா இல்லாம இன்னும் கொஞ்சம் மிச்சம் இல்லாம மச்சானுக்கு தாக்கல் சொல்லாம நான் சாத்து சொல்லி வரமா பாத்து வாங்கி வரமா நான் சாத்து சொல்லி வரமா பாத்து வாங்கி வரமா பந்தல் போட்டு பரிசம் போடமா வா 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 சாம கருது சமந்திருச்சு சத்தா இல்லாம இன்னும் கொஞ்சம் மிச்சம் இல்லாம மச்சானுக்கு தாக்கல் சொல்லாம பாருங்க நல்லா பாருங்க பாருங்க கோமாதா என் குலமாதாங்கிற படத்துல நடிச்சு சில்வர் சூப்பிடி ஓடி சில்வர் சூப்பில பத்து படி பால் கறக்கிற மாடு இது இதோட பாட்டி ஹைதராபாத்ல பால் கறக்கிற போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குச்சு இதோட அம்மா ஏண்டி சும்மா நிக்கிற கூவி கூறண்டி ஏங்க எனக்கு தூக்கம் தூக்கமா வருது தூக்கம் வருதா அப்படியே தண்ணி இறக்கிற கயிற்று போட்டு மரத்துல இழு எடுத்து வண்டி இந்த மாடு என்ன வேலை இல்ல ஐயா மாடு இது இல்லடா அங்க நிக்குது மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு திங்க வந்தியா போட அந்த பக்கம் கோமாதா ஒரு 250 போட்டுக்கலாமா 250 போடுறதுக்கு இந்த சாராய கிடையா நீ குடுக்கற 250க்கு மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு தான் வரும் மடிய பார்த்து வேலை கேளுங்க மடி மட்டும் என்ன வேலை இப்படி வா மடி மட்டும் சரியா வராது மாட்டோட சேர்ந்து தான் வரும் ஓ மாடே வேணா போ நீயே வேணா போடா அடுத்து 325 வால் வரைக்கும் வந்துட்டீங்க அடுத்து பாதி மாடு வந்துட்டீங்க அடுத்து 500 முக்கா மாடு வந்துட்டீங்க 525 மாட்டு கொம்பு வரைக்கும் வந்துட்டீங்க 600 ஒரு தரம் ரெண்டு தரம் 1000 யாரோ வெள்ளக்கார தூரம் வந்திருக்காரு மாட்டோட மரியாதை அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு இவனுக்கு எல்லாம் கூறுனானுக்கு பாரு 5க்கும் 10க்கு போகிறா 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 இந்த மாட்டு பக்கம் வந்தீங்க கையக்காரெல்லாம் ஒடிச்சு போடுவாமா ஐயா துரை பணத்தை அங்கேயே எண்ணி வெளியே எடுத்துட்டு வாங்க சார் என் இந்த மாடு தாண்டா எனக்கு முதலீடு இத நம்பி தாண்டா நான் இவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் பாத்தியா இது வளங்கறதா நீ பேச்ச மாத்தாத இந்த மாட்டை நீ 1000 ரூபாய்க்கு வித்து தர நீ முன்னாடி போங்க பின்னாடி அவசு வந்துடுற அப்படியே பின்னால போய் வேற அவனுக்கு வித்து எப்படி ஐயா வாயா உட்காரு என்ன பாக்க ஆரம்பிச்சாக்கோ இங்க வாரு தாத்தா மாதிரியே பேரனுக்கு கேலியும் கிண்டலும் தான் உங்க அப்பன ஆத்தாலும் சண்டைக்கு போயிருக்காங்க இல்லையா எதுக்கு எதுக்கா 14 சடங்குக்கு வசந்திக்கு சீலை எடுக்க ஐயா அவனை கீழே எடுக்க அனுப்பப்பட்ட பாடு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு வயலை பார்க்கணும் வரப்ப பார்க்கணும்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ போடான்னு அனுப்பிட்டேன் வெயில்ல வருவான்ல அதுக்கு தான் இளம் வெட்டி படை சொன்னேன் விடு எனக்கு ஒரு சந்தேகம் என்ன ஐயா நீ சடங்கான இல்ல ஐயா என்ன தலையில கள்ளத்துக்கு போற மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டா நல்ல சந்தேகம் இல்ல என்ன சடங்காகாம பேரம் பத்தி எடுத்தாங்க அது இல்ல புத்தா நீ சடங்காயி அடங்கோ ஐயா மகனை திருப்பி திருப்பி அதே கேட்டுக்கிறக்காத வேற ஏதாவது அது இல்ல புத்தா நீ சடங்காயி வீட்டு விட்டு வெளிய வர எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டேன் ஐயா நல்லா கேட்ட கேள்வி ஏன் புத்தா சமஞ்சவில இருந்தா கல்யாணம் வரைக்கும் வீட்டு விட்டு வெளியேற கூடாதோ ஆமா நம்ம பரம்பரையிலே அதான் வழக்கம் வெளியில விட மாட்டோம்ல நீ படிக்கல வீட்டுக்குள்ளே இருந்த படிச்சவங்களா இருந்தா வெளியே வந்துதானே ஆகணும்
கரிச்சட்டிக்கார ஒரு பொட்டச்சிக்கு படிப்பு அதுக்கு விட்டுற வேண்டியதானே கழுதையே. இங்க பாரு, நீ அந்த காலம் படிக்கல, இது இந்த காலம், இன்னைக்கு படிச்சு ஆகணும். ஐயா என்ன என்ன ஒரு மாதிரி நாத்தடிக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, என்னமோ நீ கேக்குற பார்த்தா நான் சீர் குடிக்க மாதிரில கேக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ குடிச்சா கிடைச்சிட போற. அந்த காலத்துல என் ராசா சுருட்ட எடுத்து பத்த வச்சா ஒரே எழுப்புல உதட்ட சுட்டும் இல்ல. இப்ப யாரு அப்படி எல்லாம் குடிக்கிறாங்க? உங்க அப்பனுக்கும் பழக்கம் இல்ல, உனக்கும் பழக்கம் இல்ல. எப்பத்தா உனக்கு சீரட்டு குடிச்சா பிடிக்குமா? ராசா குடிச்சா எனக்கு பிடிக்கும். நீ சிகரெட்டு பிடிப்பியா? அடிய ராசா, இப்பதானே நீ ஆம்பளை மாதிரி இருக்க. எங்க பத்த வை, நல்லா தான் பத்த வைக்கிறா. இங்க இரு இரு இரு. எப்படி என்ன இருந்தாலும் என் ராசா மாதிரி வருமா? இது என்ன மினுக்கு மினுக்குன்னு, அது எப்படி உரலே போட்டு என்னையா சந்தைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? சந்தையில ஒரு காப்பி வாங்கி குடிங்க, குடிங்கண்ணா வாயெல்லாம் மறு மறுன்னு ஆயி போச்சு. அந்த வெத்தலை கூடாதா? எந்த வெத்தல? அதான் இடிக்கல. என்னது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பம் ரொம்ப முத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல சீராடு வேற கேக்குதான். சீராடு என்ன நோதானே? அது சரி, தாய்மாமா வந்து சீராடு செஞ்சு பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா? எனக்கு மட்டும் தாய்மாமாங்க இல்லையா? இல்ல அவங்க தான் சீராட கொண்டு வரலையா? உனக்கே சீராடு வந்திருக்கும் போது என் பேத்திக்கு சீராடு போகலைன்னா அப்புறம் தாய்மாமேன்னு நாட்டாமையா இருந்து என்ன பண்ணியா? இப்ப என்ன என்ன மறுபடியும் சந்தைக்கு போய் ஆடு வாங்கிட்டு வர சொல்லிய? சீராடு போகணும் ஐயா. இந்த ஆட்டையே கொடுத்துடலாமே. அறிவு கேட்டவன உயிருக்கு உயிரா வளர்த்துக்கிட்டு இருக்க, இதை போய் கொடுக்கன்னு சொல்லியடா. ஏன் உயிருக்கு உயிரை குடுக்கங்க? அதுல என்ன தப்பு? சரி அப்ப போய் குடுத்துட்டு வா. அது போயிருவோம் இல்ல லட்சுமி, காலையில போயிருவோம். மத்தா பாருங்க, என் மருமக மாதிரி வருமா, அவளுக்கும் குடுறா இளநி. அழகு சிந்தல. அடி ஆத்தா, என்னங்கடி என்ன ஒரு மாதிரியா இருக்கிய எல்லாரும்? ஏயா வைத்தியர, என்ன சடங்கு விடு மாதிரியே இல்ல, ஆளாளுக்கு மூஞ்சி ஆமணை கொட்ட மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிய. ஏ சுப்பையா, உன் பொண்டாட்டி முடிக்கிற மொழிதான் சரியில்லாம இருக்கும், இன்னைக்கு என்ன ஓ மொழியும் சரியில்ல. நான் என்னடா, என் பேத்தி சடங்குக்கு பட்டுச்சீல எடுத்துக்கிட்டு சீராடு கொண்டுக்கிட்டு தடபடலாம் வந்திருக்கேன், அதை பார்த்து எல்லாம் மனசு நிப்பியன்னு நினைச்சா நான் வாரதுக்கு முன்னாலே மனசு நிப்பியலே, என்ன சங்கதி? அட சொல்லு, வாய்க்குள்ள என்ன கொலக்கட்டையா முழுங்கு. அத்தா புள்ளைக்கு வேற சீலை கொடுத்து கட்டியாச்சு. வேற சீலை கட்டியாச்சா? ஏ தாய்மாமா விட்டு சீலையை கட்டினா தலையில இருக்கிற மதுரை இறங்கிருமா? அதான் கல்யாணத்துக்கே எடுக்க முடியாத பட்டு சீலையே நான் என் பேத்தி சடங்கு கெடுத்தாந்திருக்கேன், வேற சீலை கட்டிட்டாலாமே. அது யாருல அது வேற சீலை கட்ட சொன்னது? பொண்ணு கொடுத்தவங்க தான் முறை செய்யணும் சட்டம் இல்ல, பொண்ணு எடுத்தவங்களும் முறை செய்யலாம். பொண்ணு எடுத்தியடா? அது சரி, மலை மாதிரி தாய்மாமே இருக்கான்னு முறை சொல்லி விட்டியே. என்ன நடக்குதுங்க? பெரியவக நேரம் குடிச்சு கொடுத்தாக, அவரு இம்புட் நேரம் காத்துக்கிட்டா இருந்தாக, அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா இப்பதான். அது எந்த பெரியவக மொரமாமன் சீல கட்டாம சடங்கு நடத்தலாம்னு நேரம் குடிச்சு கொடுத்தவங்க கூப்பிடவங்களே? பிச்சமுத்து, இந்த சொல்ல முத்து தான் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்தவன், வேற எவன் வீட்லயும் சாப்பிட்டு கூடாது. அப்படி இருக்கணும் விருந்து, போ பெரிய பெரிய ஆளைய பார்த்து விட்டு சொல்லிடுங்க ஐயா, மாத்தின சேலை மாத்தினதுதான், கொண்டு வந்த சேலை வேணா வச்சுட்டு போக சொல்லுங்க. வசந்தி மாத்து சிலையை கட்டிக்கிட்டோம், இல்லைன்னா முத்தம் தொழிக்கும் போது கட்டிக்கிட்டோம். இந்த பாருங்க ஐயா, உங்க எல்லாருக்கும் சொல்லுவேன், குத்துக்கும் வெட்டுக்கும் பயப்படாத சிலம்பு பரம்பரையில வந்த என் ராசாவுக்கு வாக்கப்பட்டவ இந்த முத்தாத்தா, அவ கொண்டாந்த முறைச்சியில வாச தொழிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் கட்டிக்கிட்டு கேவலப்படுத்துறதுக்கு இல்ல, இன்னைக்கு அவ இந்த சீலையை கட்டிக்கிட்டு இந்த சபையில வந்து நிக்கணும்.
விட்டு பேத்தீங்கத விட வளர்த்து படிக்க வச்சு அக்கா ஒருத்தன் வசந்திக்கு தெரியுமில்ல. ஏன் அக்கா, ஓ மனசு குளிர்ற மாதிரி உன் பேத்தியா நீ கொண்டு இந்த பட்டு சிலையை உடுத்திக்கிட்டா, இப்போ ஓ உடம்பு குளிர்ற மாதிரி இந்த சந்தனத்தை பூசிக்க. அவ யார்? அவ என் ராசா விட்டு பேத்திடி, பூசிக்கிறேன். மக ராசியா, உன் மனசு போல நல்லா இருத்தா. நம்ம ஊர் எசிகாமன் கோயில் கொடைக்கு காலையில் எல்லாரும் பொங்க வைக்க வந்திருங்க. தெரிஞ்சு வரமாட்டேன் பேசாம போறாரு. ஏட்டா, என் ராசா பார்த்த மாப்பிள்ளைக்கே அம்பிட்டு ரோசம்னா அவர் பெத்த என் புள்ளைக்கு அம்பிட்டு இருக்கு. உடனே பேசிடுவீங்க. சரி சரி வா. சொல்லு பண்ணி. ஐயா தந்தாச்சு. ஐயா தந்து இன்னல பிரயோஜனம் பசங்க வல்லியே இரு, அப்ப தட்டி கேட்டுருவோம். கேளுங்க அப்போ. ஐயா என்ன இப்படி களைச்சு போயிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம் உனக்கு கோயில்ல வச்சு? நாம எல்லாரும் வந்தாச்சு, ஆனா யாரோ ஒரு ஆள் குறையிற மாதிரி இல்ல. எனக்கு ஒண்ணு குறையா தெரியலையா? நல்ல பாரப்பத்தா, யாரோ ஒரு ஆள் குறைய மாதிரி இருக்கா? என்ன இவங்க அப்பன் தான் வரல, அதுவா முக்கியம்? நல்ல பாரப்பத்தா, யாரோ ஒரு ஆள் குறைய மாதிரி இருக்குன்னா. ஆமா ஏத்தா, வசந்தி எங்க? தெரிஞ்ச பிள்ளைங்களோட போற வாரேன்னா. அதான் என் ராசாவுக்கு குறையா தெரிஞ்சிருக்கு. வந்து ஐயா துருபணி, அதுக்கு பாடி நீ தப்பு பண்ணுன்னு எனக்கு தெரியும்டா. உண்மையெல்லாம் சொல்ல வந்தேன். 16 நாள் திரைமறைவில் இருந்த வெண்ணிலா, நீ பார்க்க துடிச்ச கனவு கண்ணி வசந்தி எங்க ஐயா? அதோ பா. சமஞ்சவளே மச்சம் தெரிஞ்சவளே, மச்சானுக்கு அமஞ்சவளே, தாவணிக்கு வயசு என்னடி, ஓம் மச்சானுக்கு தக்கதொரு பதில சொல்லடி. கரகாட்ட
சுமந்தவளே கார்த்திகையில் சமந்தவளே மச்சான் தெரிஞ்சவளே மச்சானுக்கு அமைஞ்சவளே தாவணிக்கு வயசு என்னடி ஓம் மச்சானுக்கு தக்கதொரு பதில சொல்லடி சொல்லி கட்டடம் போட்டதுன்னு வச்ச பச்சை கீழி கூட்டுக்கொரு தாப்பா என்ன குத்த வச்ச பச்சை கீழி கூட்டுக்கொரு தாப்பா என்ன போட்டது கொஞ்சம் விலகி நிக்கிது கோழி சுமந்தவளே கார்த்திகையில் சமந்தவளே மச்சம் தெரிஞ்சவளே மச்சானுக்கு அமைஞ்சவளே தாவணிக்கு வயசு என்னடி ஓ மச்சானுக்கு தக்கதொரு பதில சொல்லடி எனக்கும் பேசிட்டு இருக்கும் போதே இந்த தூங்கு மூஞ்சி மரம் தூங்கிடுச்சு இவனை கட்டிட்டு நான் எப்படா வாழ்க்கை நடத்துறது டே கண்ணா இந்த மாட்டை நம்பித்தாண்டா நான் இருக்கிறேன் இந்த மாடுதான் நான் தான் மாடு நீ மனுஷன் தெரியுமடா எனக்கு ரொம்ப அறிவாளித்தனமா பேசாத அதுலதான் என் மொத்த பணத்தையும் போட்டிருக்கிறேன் இந்த மாட்டை வச்சுதான் நான் ஒன் பை ஒன்னா டெவலப் ஆகி பெரிய ஆளாகணும் மாட்டை பத்திரமா பாத்துக்க நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன் போய் படுத்துக்கமாத்துக்க பத்துக்கடா மனுஷன் கிட்ட நம்ம அறிவை பூரா எடுத்து வெளியே விட வேண்டியதான் பகல் பூரா வெயில அடிக்குது சாயங்காலம் ஆனதும் ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளியே வந்து குளிருது அதோட மகிமைய பாத்தீங்களா என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்டு நீ நல்லா திங்க் பண்ற நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சந்திரமண்டலத்துல போய் மூணு பேர் மண் எடுத்து வந்திருக்காங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா இது கூட தெரியாம எத்தனை தடவை பெரட்டி பெரட்டி ஓதிச்சிருக்கேன் கையால கூட அப்பி இருக்க என்னமா திங்க் பண்றயா எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்க இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டிய இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்ப என்னடா திங்க் பண்ண சொல்றா அண்ணா நீங்க ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆமா இல்லையா ஆமா நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி விட்டுருங்க டே டே
அப்படி ஏதாவது முக்கியமான விஷயத்தை திங்க் பண்ணியிருந்தா அதை உடனே என்கிட்ட சொல்றா, அதை வச்சு வியாபாரத்தை நம்ம பெருசாக்கிக்கலாம்டா. சொல்றா இல்ல, நான் குத்துக்கல்ல மாதிரி இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போனான்னா அவன் எவ்வளவு பெரிய கில்லாடியார் பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது மாட்டை ஒருத்த அவுத்துட்டு போயிட்டானா? அத பத்தி நீ திங்க் பண்றியா? மாடு போன பத்தி கூட நான் கவலைப்படலடா. உன்ன ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலேயே சொல்ல வச்சுட்டியடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன்னு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டியடா. அனாவசியமா அடிக்காதீங்க. உங்களுக்கு மாடு தானே வேணும்? ராத்திரிக்கு வாங்க, எங்க பெரியப்பட சொல்லி வாங்கி தரேன். ஏன் உங்க பெரியப்பன மாடு பிடிக்கணும்னா? அனாவசியம். மூணு கால வச்சு துட்டப்படுங்களா பாக்கே? நீ வேற வரட்டும். போய் உன் குழந்தை வருது, கால வச்சு துட்ட புடுங்கிறேன். என்ன மைனி மைனி, ரூபாய் கையில வச்சுட்டு போங்க. மைனி ஆத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், ரூபாய் வேணே எப்படி? அதெல்லாம் இப்ப இல்ல இல்ல. அது சரி, வெறுங்கையோட வர்றவங்கள நம்பி நாங்க வாக்கப்பட்டு வந்தா வழங்குமா? ஐயா, அந்த வசந்தி பிள்ளையும் இந்த எடுபட்டவளும் சேர்ந்துகிட்டு இல்ல இப்படி பண்ணுதுங்க. இந்தா இந்த ரெண்டு ரூபாய அவட குடுத்துருக்கோம். சாயங்காலம் வாங்கிக்கா. இந்தாங்க மைனி, போதுமா? குடம் வேணும்னு சொல்லு. தண்ணி இருக்கு, நேரம் ஆச்சு, எனக்கு குடம் வேணும். குடும்பத்தான் எல்லாம் பண்ண தெரியுது இல்ல? அப்ப நேரம் தான் செய்யும். வா, ரெண்டு பொம்பளை கிட்ட குடத்தை புடுங்கிறது ஆம்பளைத்தனம் கிடையாது. நாளைக்கு நாங்க நட்ட போற கம்ப புடுங்கி ஆம்பளைத்தனத்தை காட்டட்டும். பாரு, நாளைக்கு பாப்போம். கவுளு கொம்பை நட்டி வச்சு சித்தப்பா அவன் நெஞ்சு வழியில படுக்க வச்ச இல்ல, நெஞ்சு வழியில படுத்துட்டாரா? சித்தப்பா
பார்த்தா பாவண்டா பாடா போய் சித்தப்பாவை பார்த்துட்டு வரலாம். எனக்கே பள்ளிக்கூடம் போகணுங்கிற எண்ணம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் வரும். என்ன செய்ய, அந்த நினைப்பு இப்போ வந்துச்சு. அதையும் நீ கெடுக்க பாக்கிய, நான் வரல நீ எப்போ. அவன் வீட்டு சீராடு வேணா நம்ம வீட்டுக்கு வரலாம். ஆனா நம்ம வீட்டு ஒரு கோழி குஞ்சு கூட வாசப்படி மிதிச்சது தெரிஞ்சது அவ்வளவுதான். தலைவாசல மிதிக்கத்தானே கூடாது, தாண்டி போயிட்டா. கம்ப நட்டு வைப்பாளுகளா, கவட்ட கம்பல்ல நட்டு வச்சிருக்காளுக எவன்னு தெரியலையே. அந்த சிரிக்கு மட்டும் என் கையில கிடைச்சா மண்டமயில் ஒண்ணு இல்லான்னு ஆஞ்சு விட மாட்டேன். ஆஞ்சு ராசாவுக்கு மேலாம் செவந்தில்லா போயிருச்சு. விளையாட்டு விளையாண்டிருக்காளுக. என்ன சொல்லிட்டு போறா, மலை மேல மாணிக்க கல்லா? மலை மேல மாணிக்க கல்லு, வரும்போது நீ வந்து நில்லு, அலமேல தாமரப்பூவு, அருகால பங்குனி தேரு. எப்பதா உனக்கு எப்படி தெரியும்? இந்த பழமொழிய சொல்லித்தானே என் ராசாவையே வரவழைச்சேன். அப்ப நம்ம பரம்பரை பழமொழி. ஆமா. எப்பதா எப்பதா இதுக்கு அர்த்தம் என்ன சொல்ல? அப்பதா அர்த்தம் தெரியலையா? அட போய்யா, சாயங்காலத்துல சிகப்பா சூரிய மலை மேல நிக்குது இல்ல, அதான் மலை மேல மாணிக்க கல்லு. அது வரும்போது நீ அங்க போய் நிக்கணும். அப்ப அலமேல தாமர பூ? அத மட்டும் சொல்ல மாட்டேன். என் ராசா தன்னால கண்டுபிடிச்சல வந்தாங்க, அது மாதிரி நீ கண்டுபிடிச்சு போ. ஏ டி என்ன டி தலகால் புரியாம ஓடியாரு? தண்ணி எடுக்க போறங்க. ஏ டி வசந்தி, தண்ணி எடுக்க போனாலும் என்ன நிற கூட எடுத்துக்கிட்டா? அம்மா குண்டி தலை விடு. இல்லப்பா, தங்கராசுக்கு தான் கா காசை எடுத்துட்டு போறேன். அடியாத்தி, காலையிலே குளிப்பாட்டிட்டேன் புள்ளைய, இவன் மறுபடியும் குளிப்பாட்டா? இந்த புள்ளைக்கு இன்னைக்கு என்னமாச்சு? இங்க பாரு அத்த, இந்த புள்ள பேவண்டுக்கு வந்து போச்சா? மலை மேல மாணிக்க கல்லு. நீ ஏண்டா சித்தி தானே குளிப்பாட்டினா, இதுக்கு ஏண்டா அழுதுட்டு இருக்க? ஆட்டுக்குட்டி எடுத்துக்கிட்டு எங்க போனாலும் மலை மேல மாணிக்க கல்லாம். மலை மேல மாணிக்க கல்ல, அது என்னடி அத்த? மலை மேல மாணிக்க கல்லு, வரும்போது நீ வந்து நில்லு, அலை மேல தாமர பூவு, அருகால பங்குனி தேரு. மலை மேல மாணிக்க கல்லு ஒரு வழியா கண்டுபிடிச்சு பார்த்தாச்சு, அலை மேல தாமர பூவு எங்க இருக்கு? செவனேன்னு படுத்து கிடந்தேன், வந்து ஒரு பழமொழிய குண்டக்க மண்டகன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. அலை மேல தாமரப்பூ, தாமரப்பூ இருக்கு, அருகால பங்குனி தேரு. அது எங்க தெரிய? பங்குனி தேரும் இருக்கு. நீதான் பங்குனி தேரா? வாட்டி என் பங்குனி தேர. பகை மறந்து பயம் மறந்து படி ஏறி வருவாளாம், பாட்டு ஒண்ணு பாடி புட்டு பணியாக மறைவாளாம். அவ யாரு? அவ நான் இல்ல. அப்ப உங்க பேச்சாளா? அவ அவ
கட்டி சீமக்காரு பெம்மாங்கு பாட்டுக்காரு மச்சம் மேல பாட்டு கட்டி பாடு சொந்தமுள்ள சோடி தேடி சுத்துது இளைய மனசு முட்டுவிட்ட சம்பவம் எனக்கு புதுசு கட்டி சீமக்காரா பெம்மாங்கு பாட்டுக்காரா திருநவீலி பாட்டு ஒண்ணு பாடு முட்டுவிட்ட சம்பவம் எனக்கும் புதுசு என்ன இருந்தாலும் இது உங்க பெரியப்பா மாடு
இதை நான் அவுக்கிறது சரியில்லை. ஓ கையாலே அவர் நீங்க போய் அவருங்கண்ணே, நீ அவர்றா நீங்க போய் அவருங்கண்ணே. படுக்க சொன்னா கேக்குறதே இல்ல. ஏமா கதவை திறந்து வச்சிருக்க, தூங்கிட்டாலும் என்னமோ. உங்க வீட்டு பொண்ணுக்கு காவலுக்கு வந்தேன். ஆனா நான் பெத்த பொண்ணு எவ்வளவு கெடுத்துட்டு இந்த வீட்டுக்குள்ள ஓடுறேன் ஆசா. சோழவமுத்து தேவனுக்கு தம்பியா பிறந்துட்டு எதுக்குல இந்த புத்தி படிச்ச? பொண்ணு வேணும் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா ரவிவார பொண்ணு கொண்டு கட்டி வச்சிருக்க. நம்ம குடும்பத்துக்கு நாயா பாடுபட்டு முடிய அவ குடும்பத்துல கை வச்சு. ஐயா, நான் என்ன ஏன் பண்ணுவேன்? உங்க தம்பியே இப்படி ஒரு காரியம் செஞ்சா நான் எங்கேட்டு போய் சொல்லுவேன்? கூட்டத்துல இதெல்லாம் விளக்கிட்டு இருக்கானு பாக்க, தப்பு நடந்து போச்சு. பிச்சமுத்து, நீ என்ன சொல்ற? தெரியாம பண்ணிட்டேன். நீங்க சொல்றது கட்டுப்படுத்த. ஊர் கட்டுப்பாடு, எதுவும் பார்க்க முடியாது. ஐயர, அம்மன் தாலி எடுத்து கொடுங்க. பிச்சமுத்து, இந்த இந்த தாலி அவ கழுத்துல கட்டு. இந்த பாரு, ஒழுங்கா சொன்ன பேச்சு கேட்டு இதை தீண்ட. திருட்டு கழுத இரு ஒண்ணு. அங்கேயா இருக்கே, இத வாரு. என்னடா இது, நம்ம வீட்டு சீராடு இங்க அலையுது. ஓஹோ, அம்மா வராங்களா? வாங்க. சத்தம் கேக்கு, திருட்டு கழுத என்ன ஏமாத்துதே, இந்த வாரம்.
என்னடா அது மாயமா இருக்கு? உங்க வீட்டு வயல்ல தெரிஞ்சுதானே நீங்க ஏத்துட்டு வந்திருக்க? இந்த வாரம் இரு, எல்லாம் உன் வேலை தானா? நீ வளர்த்த ஆடுதான் களவாணின்னு நினைச்சேன். நீ ஏன் பெரிய திருடனா இருப்ப போல இருக்க? பஞ்சாயத்துல ஒண்டி நிறுத்திருவியோ? ஆமா, பஞ்சாயத்துல நிக்க வச்சதுக்கு தான் சின்ன மச்சான ஆலமரத்தில நிக்க வச்சு உங்க அப்பா கல்யாணம் முடிச்சு வச்சாரு. நம்ம கல்யாணமாக நல்லபடியா நடக்கும் நினைச்சேன். குடும்ப பகதான் பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப தாவோ அங்க அப்பா சத்தம் போட்டுதா இருக்கா? நீங்க ஒண்ணு பெரிய பேசாதீங்க. ஐயோ, உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறனாலதான் நம்ம குடும்ப பகை தீரம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி சேரது பார்த்தா பக பெருசில்லையா ஆயிரும். கட்டிக்கிற முறைதான், ஆனா காணாம பாக்குறது முறை இல்லையே. பாத்துங்க வசந்தே, சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சார். ஏன் உம்மன் இருக்க? அக்கா நம்ம நல்லது தானே சொன்னா? அடுப்புல வச்சிருக்க பாலையும் வயசுக்கு வந்த பொண்ணையும் கவனிக்கலைனா வீணா போயிரும். புரியுதா? பேச மாட்டேன். ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லலாம்னு வந்தேன். போய் ஏதோ நல்ல செய்தி சொல்லணும்னு சொன்னீங்க. வசந்தி வயசுக்கு வந்து ரெண்டு மூணு மாசம் இருக்காரு. ஆமா ஆமா, நடத்த வேண்டிய நல்ல வரைத்த சீக்கிரம் நடத்திடணும். ஆமாங்க, நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பந்தல் என்ன புதுசாவா போட வேண்டியிருக்கு, ஏற்கனவே போட்டா தானே. அவரை கூட வேற ஆளாயிருச்சு, எடுத்து படுற விட வேண்டியது தானே பாக்கி. என்ன சொல்லுவேன்னு? நான் வேற என்ன சொல்ல போறேன்? அப்படியே மாமன் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். மாமன் கிட்ட பேசிட வேண்டியதா? பருவமா, விடிக்கால் நாலு மணிக்கு கோயில் போட்டு சந்தைக்கு போய் வீட்டு செல்ல எடுத்தார. சீக்கிரம் வழி போடு. அப்படியே ராமர் கோயிலுக்கு போய் நேத்தி கடனுக்கு நெய்வேலிக்கு ஏத்துட்டு வந்துருந்தேன். அப்படியே முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துரு. சரி. அப்பனே முருகா, மாசி பனி மச்சு தொலைக்குது, உள்ள வந்து படுக்க வேண்டியதானே? உடம்பு அழுப்பா இருக்கு, வெடிக்கால சந்தைக்கு வேற போகணும். நீ போய் படுத்துக்க. தூங்கிட்டியாக்கும் நேத்து புள்ள
உனக்கும் சுந்தர பாண்டியனுக்கும் கல்யாணம்னு உடனே எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தேன், தூங்கிட்டியாக்கும். சரி காலையில பேசிக்கும். ஏதோ கோயில் பத்தி சந்தையில துணிமணி வாங்குற பேச்சு கேட்ட மாதிரிதான் இருந்துச்சு. நீதான் கல்யாணம் கல்யாணங்க அடக்கலானிச்சிருக்கே, முடிச்சுக்கிட்டு இருந்தியா? ஏட்டே தினமும் 10 மணிக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கியா நீ? சேச்சி, இன்னைக்குதான் என்னமோ தூக்கமும் வரல. இன்னைக்கு உனக்கு வந்துடாத. ஏக்கா, சந்தைக்கு போற விஷயம் நம்ம சுந்தர பாண்டிக்கு. என்னது? இல்லக்கா, சுந்தர பாண்டியோட அப்பத்தாக்கு பொண்ணாத்தாக்கு தெரிஞ்ச ரொம்ப சந்தோஷப்படுவாள். ஆகாசத்துக்கும் பூமிக்கு எகிரி குதிச்சிட மாட்டா? காலையில சொல்லணும். இப்பவே சொன்னா நல்லா இருக்கும். இரட்டி, இந்த நடு சாமத்திலயா கால் தடம் கூட தெரியாதுட்டி? எனக்கு மாமா வீடு தெரியுங்கா. நாம மட்டும் இப்ப சந்தோஷப்படணும், அவங்க காலையில சந்தோஷப்படணுமாக்கும். அக்கா நான் போயிட்டு வரேன்க்கா. அக்கா போறேன்க்கா. அக்கா போறேன். போயிட்டு பாரு. நம்ம ரெண்டு பேரும் சேர்த்தாப்புல உங்க அக்கா பாத்துட்டா இல்ல? அதான் வீட்டுல வந்து சத்தங்கத்தம் போட்டாங்களான்னு கேட்டு போலான்னு வந்தேன். நீ அங்க இல்ல. சந்தைக்கு போயிருந்தேன், உனக்கு பிடிக்குமேனு வளையல் வாங்கிட்டு வந்தேன், அதையும் கொடுத்துட்டு போலான்னு. ஆமா, நீ எப்படி இங்க? எங்க மச்சா, இந்த ஜென்மத்துல நம்ம கல்யாணம் நடக்காது. எனக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துட்டாங்க. அடுத்த வாரம் கல்யாணமா? இப்படியே உட்காந்துட்டா எப்படி? இல்ல, நாம பழகின பழக்கத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும்ல. அதனால ஊரை விட்டு ஓடி போயிடலாமா? வந்து ஓடி போய் ஊருக்குள்ள கிட்ட பேர் வாங்கதை விட நாம ரெண்டு பேரும் செத்து போய் நல்ல பேர் வாங்கலாம்ல. அடேப்பா, செத்து போயிருவீங்களா? அப்படி ஒரு நிலைமை வராதே. எங்க மச்சா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு. அதை சொல்லத்தான் இருக்க வந்தேன். சரி சரி, நீ வாங்கிட்டு வந்த விலையில உன் கையாலே எனக்கு போட்டு விட. அது சரி, எங்க மச்சா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு. உங்க அப்பா என்ன பொண்ணுக்கு சொல்லுவாங்களா? நிச்சயமா வருவாரு. அப்பத்தாட்ட சொல்லி அப்பாட பேச சொல்றேன். போயிட்டு வரியா? நான் போயிட்டு வரட்டுமா? முக்கையா, நாளைக்கு வெள்ளத்தாய் வீட்டுக்கு பொண்ணு கேட்க போறோம். ஏட்டே, கையை உள்ள முக்குனா தானே சாணி தண்ணியை கரைக்க முடியும். அது போட்ட புதுவடையில சாமி ஆயிரும். அது போட்டுட்டா யாரு? நேத்து பொண்ணாத்த வீட்டுக்கு போயிட்டு வந்தல, அப்ப சுந்தர பாண்டி போட்டுச்சு. ஏ கழுதா, இங்க பாரு, பேர் சொல்லி பேசுறா. இனிமே அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அது சரி, இப்ப போட்டு விட்டாக கழுத்த மாத்தியா? 7 மாசத்துக்கு அப்புறம் எப்படியும் மாத்த வேண்டியதானே? அப்படி எல்லாம் சொல்லாத. ஏட்டி, நானும் கொஞ்சம் வயசுதானே. எனக்கு தான் வயசாச்சு, இல்ல மச்சனுக்கு தான்? சந்தைக்கு போயிட்டு வரல, கூட புதுசாச்சு போறதுக்கு. ஆயுசு 131. வசந்தி ஓடுற ஓட்டமே புது பொண்ணு மாதிரி இருக்கு. விஷயம் சொல்லிட்டியாமா? ஆமா சொல்லணுமாக்கு. அந்த சிரிக்கி நேத்து நாம பேசிட்டு இருந்து கேட்டுட்டு இருந்துட்டாயா? அதான் மச்சான பாத்துட்டு இவ்வளவு வெக்கா? வெக்கப்பட மாட்டாளா? கல்யாணத்துக்கு சீலை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, வெக்கப்பட மாட்டாளா? பொறவு என்ன சீலை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நல்லபடி நடந்தா சரி. இந்தா மாமா பொண்ணாத்தாத்த வாங்க, வாங்க,
மாமா வாங்க மாமா வாங்க. ஐயா அம்மா வாங்க அண்ணே வாங்க 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 ஐயா அதுதான் மாமா வந்த கை கதைதான் சுந்தரபாண்டிக்கு வயசாயிட்டே இருக்குல்ல, அவனுக்கு 20-22 இருக்கும்ல, அதான் வர ஐபிஎஸ்ல முடிச்சிடலாம் இருக்கேன். அதுக்கு என்ன முடிச்சிட வேண்டியதானா? என்னதான் சொந்தமா இருந்தாலும் முறையோட ஒரு முறை வந்து நல்ல நாள் குடிச்சிட்டு போறதான முறை. சொல்றது ஒண்ணும் புரியலையே. அதான் நம்ம வசந்திய சுந்தரபாண்டிக்கு பேசி முடிச்சிடலான்னு வந்தேன். என்ன முறை இல்லாத பேச்சா இருக்கு? என்னப்பா அப்படி பேசுற? வசந்திய அக்கா மக, அவளைய மகன் சுந்தரபாண்டிக்கு பொண்ணு கேக்குறதுல என்ன முறை இல்லாம போச்சுங்க? இல்ல ஊருக்கே நாயம் சொல்ல நாட்டாம இப்ப பேசுறது நாயமில்லாத பேச்சா இருக்கு. எதுப்பா நாயமில்லாத பேச்சு? இந்த மூக்கையா தேவன் நாயத்துக்கும் 30 கிராமம் கை கட்டி நிக்கும். அதை மறந்து பேசிய சின்னையா, நான் எதையும் மறக்கல. நீங்க இந்த மாட்டுக்காரனுக்கு பொண்ணு தரக்கூடாதுன்னு சொன்னதை மறக்கல. வசந்தி உங்க அக்கா மகன் மறக்கல. ஊர்லயே நீங்க பெரிய நாயகர், அதையும் நான் மறக்கல. ஆனா நீங்க தான் பழசெல்லாம் மறந்துட்டு வந்து இன்னைக்கு இந்த மாட்டுக்காரன் பொண்டாட்டி பொண்ணு கேக்குறீங்க. என்ன சொல்லுங்க பொண்டாட்டியா? என்ன வசந்தி, நான் தாலி கட்டின பொண்டாட்டி. வயிற்று பொழப்புக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. கூடவே ஒரு வேலைக்கு இவ்வளவு கொட்டி நிக்குது காட்டு எருமை. ஏதாவது ஒரு வழி சொல்லுதா அண்ணே? அங்க பாருங்க, ஆட்டு கூட்டம், அது ஒரு பெரிய அதிசயம் உனக்கு. அந்த ஆட்டுல உன்ன விலைக்கு வாங்கி அந்த கூறு போட்டு வியாபாரம் பண்ணிடுவோம். எது ஆட்டை விலைக்கு வாங்குற? எந்த பொருளையுமே காசு கொடுத்து வாங்குறது எங்க பரம்பரையிலேயே கிடையாது. என்ன அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்குவோம். என்ன முன்னாடி போயிட்டான் முகத்தை பார்த்து முடிவு பண்ணாதரா, கீழே பாடுறா. ஐயோ அடே அப்பா, அண்ணே முகம் மூடி கொள்ளக்காரன கேள்விப்பட்டிருக்கேன், வெட்டி மூடி கொள்ளக்காரன இப்பதான் பாக்குறேன். டேய் கண்ணா, வேஸ்ட் எல்லாம் எனக்கு வேஸ்ட்ரா. ஒரு ட்ரவுசர்ல எருமையவே கடத்திட்டு வந்துருவேன். பாதி கலர் வச்சு தைக்கணும்னா கோயில் பிடிலாம் கொடுக்கணும். தெரியா என்னமோ பட்ட பகல்ல ஆட்ட பிடிச்சது பெருசா பேசுறீங்களே. அவன் மனுஷனையே கூடைக்குள்ள போட்டு கவுத்திட்டு இருக்காங்க. இப்ப யாரு அவன்? நம்ம சொல்லல இல்ல, அவன் குழந்தையாவே தாலி கட்டின பொண்டாட்டின்னு சொல்றானா? அப்படியா சொல்றவன்? அந்த பூனை குத்துற மூஞ்சி வச்சிட்டு அவன் அந்த வேலையில செய்யறானா? ஆமாமா. டேய் அவன நான் பெரட்டி பெரட்டி உடச்சு போடுவேன். அவன் இப்ப என்னால முடியாது. கால்ல ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சுடா. ஓஹோ டேய் பாத்தியா, நாட்டாம் போய் வர்றான். ஆட்டு போய் கழுத்து போடு. தம்பி இந்த ஆட்டை நாங்க சந்தையில பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தா பேசிக்கிறாங்க. Thank you.
அப்படி சொல்லுதான் நீ இப்ப எல்லாம் புரியுது. தோசம் கழிச்சத போய் நெசமுன்னுட்டானே நெசமுன்னுட்டானே. காயா காக்க வேண்டிய மரம் பூவாவே போயிடக்கூடாதுன்னு அன்னைக்கு என் ராசா நல்ல மனசோட செஞ்சு வச்ச காரியம் இன்னைக்கு இந்த அளவுக்கு போகும்னு தெரியாது ஐயா தெரியாது. வீடு கட்டுறதா இருந்தாலும் நாத்து நடுறதா இருந்தாலும் வெள்ளத்தாயி பக்கத்திலேயே இருக்கணுங்கிற அளவுக்கு ராசியான பொண்ணா வளர்ந்தாயா. அப்பேற்பட்ட மக ராசிக்கு கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறம் தாலி தோசம் இருக்குன்னு வந்த மாப்பிள்ளையெல்லாம் தட்டி தட்டி போய்கிட்டே இருந்துச்சு. சின்னதாயி ஏ ஆத்தா இது என்ன திருத்தப்பன் இங்க வந்திருக்க? உங்க ஊரு சுந்தரமாடி தேவர் பேத்தி வெள்ளத்தாய ராசேந்திரனுக்கு பொண்ணு பாக்கலான்னு வந்தோம். நல்ல வேலை ஆத்தா நேரா பொண்ணு வீட்டுக்கு போவாம என் கண்ணுல தட்டுப்பட்டது. ராசேந்திரனுக்கு நல்ல நேரம். என்னட்டா சொல்லுத? வெள்ளத்தாய்க்கு தாலி தோசமா கட்டின தாலி தங்காதான். ஊருக்காரங்க நாங்களே இது நம்பல. முத மாப்பிள்ள நிச்சயம் பண்ண அன்னைக்கு நெஞ்சு வழி வந்து செத்துட்டான். பிறகு ஒரு மாப்பிள்ள பொண்ணு பாக்க வந்த அன்னைக்கு வண்டி குடசாஞ்சி ரெண்டு காலம் உடிஞ்சு போச்சு. நிறைய சொத்து இருக்கு நல்ல பொண்ணு வேற. கழுத்துல தாலியாரா போதுங்கிறதுக்காக உங்க பையன் என்கிட்ட எதையும் மறைக்கல. நாங்களும் சாதகத்தை நம்புறது இல்ல. எங்க குடும்பத்துக்கு சாதகமான பொண்ணு தெரிஞ்சுதான் உங்க பேச்சையும் நாங்க பொண்ணு கேட்டு வந்தோம். அதனால வெள்ளத்தாய்தான் எங்க வீட்டு மருமகா. தோஷம் சொல்லலாம் தவறி தானே பட்டுச்சு. இத போய் பரிசு படுத்தியில யாரு கை தவறி பட்டுச்சு? கையில பட்டுச்சு. நல்ல வேலை அந்த மகமாயிட்ட காப்பாத்தினா. நீங்களா ஏண்டா அவங்கள போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? மேல நடக்க வேண்டியதை பாரு. என்ன எப்படி பேசிய? போற சம்பந்திய கை கால பிடிச்சு உட்கார போயிடலாம். இப்ப போய் ஊர்ல வேற மாப்பிள எங்க தடுவீங்க? உள்ளூர்ல ஒரு பையன் வரமாட்டா. வெள்ளத்தாய் ஒண்ணுமில்லாத வீட்டு பொண்ணுலடா. என் சொத்து பூராவ பேர் கைதி வச்சாவது. இதே முகூர்த்தத்துல இதே பந்தல்ல கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். அப்படி செய்து காட்டல. என் பேர் வீரபாண்டி தேவன் இல்லடா. ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்காம போச்சுன்னா இந்த வீரபாண்டி தேவனை இல்லடா. ஐயா ஏன் இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? வெள்ளத்தாய்க்குன்னு ஒருத்த புறக்காமையா இருப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அவங்க கழுத்துல தாலி ஏறத்தான் போகுது. அதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசாதீங்க முத்தாத்தா. முகூர்த்த கால் போட்டது போட்டதுதான். ஊருக்கு ஒரு ஆபத்து உடனே இந்த வீரபாண்டி கம்ப எடுத்துட்டு போய் ஒத்தேல நின்னு இந்த ஊர் மானத்தை காப்பாத்தல. இன்னைக்கு அவன் மான காத்துல பறக்குதுன்னா அதை காப்பாத்த ஒருத்த இந்த ஊர்ல பிறக்காமலா இருப்பான். வெள்ளத்தாய் அழுகுமா? அம்மா ஐயா மனசு உடஞ்சு போயிருவோம். போகாதீங்க ஐயா சொல்லுங்க. கூலி காலை பிடிச்சு கெட்டி வச்சு உங்க ஐயாவை தாலிக்கு காவல் இருக்க சொல்லு. இல்லன்னா ஒண்ணு பண்ணு. நீ ஏன் கட்டிக்க? நீ இருந்தாலும் லாபம் இல்ல, தலை நஷ்டம் இல்ல. வாயா சொல்லு முத்து. ஐயா அவங்க போகட்டும், நீ வாடா இங்க. சுடலமுத்துதான் மாப்பிள்ளை, ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க தலைக்கறி போச்சியா? அதான் ஒரு திரும்ப கூட மாப்பிள்ளையாக்க பாக்க
இந்த மாட்டுக்கார பையதான் மாப்பிள்ளன்னா வெள்ளத்தாய வெட்டி போச்சிடலாமே. அதுக்காக வாடானா அவளை வளர்த்து. ஊர் கண்ணுபடுற மாதிரி தாலியும் கழுத்துமா என் வெள்ளத்தாயி இந்த ஊரை புற சுத்தி சுத்தி வரணும்டா. நிமிந்து பாக்குற யோகிதை இருக்காய் அந்த மாட்டுக்கார பயலுக்கு. வெள்ளத்தாயிட்ட கையெண்ணி கஞ்சி குடிக்கிற பைய கை நீட்டி தாலி கட்டுறத பாக்க. புத்தமா சொல்ல அவ கழுத்துல தாலியை கட்டுறத பாக்காம நான் சாக மாட்டேன். இதை எதுக்கிறவ யாரா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, பந்தல விட்டு வெளியே போச்சு. இல்ல மரியாதை மாப்பிள பாத்துக்கார மாட்டுக்கார பேல மாப்பிள ஐயாவுதான் புத்தி இல்ல, உனக்கு மாதிரி புத்தி இல்ல. எப்படியே போய் தொடங்க போடி. டேய் தொடர புத்து, வெள்ளத்தாய கட்டிக்கிறியா? ஐயா வெள்ளத்தாயா தான் ஒண்ணுமில்ல. என்ன சொல்லல புத்து, வெள்ளத்தாய்க்கு தாலி கட்டினா செத்துருவோம்னு பயந்துட்டியா? ஐயா இது இந்த வீட்டு உப்புத்துள்ள உடம்பு, அப்படியே செத்து போறா பெரிய புண்ணிய. சபாஷ், மீசை இல்லாட்டியோ இந்த ஊர்லயே நீ ஒருத்தன் தாண்டா ஆம்பளை. எனக்கு பெத்த மகனை விட வெள்ளத்தாய் கல்யாணம் தாண்டா முக்கியம். டேய் போய் நல்ல சட்டையா போட்டுட்டு வேட்டியை கட்டிட்டு வா. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான். அழாத பண்ணிட்டு நீ சொன்ன மாதிரி எல்லா பரிகாரத்தையும் செய்த. ஐயரே வெள்ளத்தாய்க்கு கட்டுற தாலி நிலைக்கணும், அவ புருஷன் பூரண ஆயுசோட இருக்கணும், அதுக்கு என்னென்ன நிவர்த்தி பண்ணு சொல்லுங்க. வெள்ளத்தாய்க்கு கட்டுற தாலி முதல் தாலியா இருந்தா தோஷம், ரெண்டாவது தாலியா இருந்தா மத்திகம், மூணாவது தாலியா இருந்தா உத்தமம், அதுக்கு என்னென்ன நிவர்த்தி பண்ணு சொல்லுங்க. பழவாழைக்கு தாலி கட்டி தோஷம் கழிப்பா. குழந்தை பிள்ளைக்கு தாலி கட்டி தோஷம் கழிப்பா. முத்தாத்தா அந்த சின்ன பிள்ளை வசதியை தூக்கிட்டு வா. வெள்ளத்தாய்க்கு தாலி கட்டினால் தோஷம் நிவர்த்தியாகி தாலி நிலைக்கும். தீர்க்கா இருப்பா. நடந்ததெல்லாம் சுந்தரபாண்டிக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா நமக்கு தெரியும். தோஷம் கழிச்சத வச்சுக்கிட்டு எம் ஒண்ணாண்டி சொன்னா என்ன அர்த்தம்? இதுல ரெண்டு ஒண்ணு பாத்துடணும், விடவே கூடாது. யாரா அவன்? இன்னைக்கு சின்ன பிள்ளைக்காக ரெண்டு ஒண்ணு பாக்க போய் நாளைக்கு பெரிய பிள்ளை கணக்க சீட்டு வந்து நிக்க கூடாது. ஆறு மனமே ஆறு, அது ஆண்டவன் கட்டளை. ஆறு ஆறு எப்படா ஆறு? என் முன்னால எருமாடு மேய்ச்சிட்டு இருந்த பையன் அவன் விரல மோதிர மாடா போட்டிருக்கான், வண்டி சக்கரத்தையே செஞ்சு போட்டிருக்கான்டா. கூட இந்த வெயிலுக்கெல்லாம் எவ்வளவு கூட முடிப்பாரா? சோறு விடுமா?
என்ன தேச்சி விடுமா? என் சொந்த நாய் தேய்க்க சின்னையில பாட்டு அம்மா சோறுட்டி விடுமா? அம்மா அம்மா சோறுட்டி விடுமா? தங்கராசு அம்மா என்ன நோய் நோய் இருக்க சாப்பிட்டல? அம்மா என்ன தேய்ச்சி விட மாட்டேங்க. இதா பையனுக்கு என்ன கூடவா தேய்ச்சி விடக்கூடாது இருக்கு. வெளியே வெயில போயிட்டு வந்திருக்க, போய் மோரி கரைச்சிட்டு வா. வசந்தி பொண்டாட்டின் இப்படி பொய் சொல்லி கூட அந்த புள்ளி எங்க விட்டு போறிய? வீட்டுக்கு போன அந்த பாய அடிச்சு கிடிச்சு விடுவானோ? நானும் கூட வரது மாதிரி அப்படி ஒண்ணு நடக்காது. வசந்தி போலாமே.
பாத்தியா? என்ன தேச்சு குளிக்கணும், என்ன தேச்சு குளிக்கணும்னு தொந்தர பண்ணிட்டு இருந்தல, இந்த நீயும் ஐயாவும் நல்லா என்ன தேச்சு குளிச்சு நாட்டுக்கோழி அடிச்சு சாறு எடுத்து குடிச்சு பொறவு ராத்திரிக்கு பொறவு என்னதுமா? ஐயா கிட்ட கேளு, கோயில் பட்டிக்கு சினிமா போலாமான்னு. ஐயா ராத்திரிக்கு கோயில் பட்டிக்கு சினிமாவுக்கு போகுமான்னு அம்மா கேட்க சொன்னா. இப்பதான் திருவிளையாட ஆரம்பிச்சிருக்காங்க, போயிடலாம். எவ்வளவு தாயி கழுத்துக்கு வந்த கண்டம் காதோட போயிருச்சுல, பாத்துருவோம். என்ன மந்திரத்துல காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்க, வயிறு வேற பசிக்கு. எப்பதா தென்னந்தோப்புல இருந்து கம்மாக்கரை வரைக்கும் நடந்து போயிட்டு வந்திருக்கேன், கால் வேற வலிக்கு, சோறு பொங்கல உத்தேசமே இல்லையா? ஆமா, என்ன நினைப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கிய? நீ உட்கார் ராசா. ஐயா, இன்னைக்கு உன் பிறந்த நாளுன்னு உள்ள வசந்தி உனக்காக பால் பாயசம் காய்ச்சிக்கிட்டு இருக்கா. எங்க ரெண்டு பேரையும் அடுப்படிக்குள்ள வரக்கூடாதுன்னு விட்டாளே. இன்னைக்கு என் மச்சானுக்கு எங்க ஐயாலேயே சமைச்சு போடுவேன்னு உள்ள தடபடலாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அங்க வாரு. என் பிறந்த நாளைக்கு வேற சமையக்காரனே கிடைக்கலையா உங்களுக்கு? இவ வெண்ணில சீனியை கலந்துருந்துல பாயசம் கொடுப்பா, இன்னைக்கோட பாயசாச விட்டுரும்னு நினைக்கேன். என் பெரிய பேத்தி வெள்ளத்தாய் கைப்பக்குவத்துல சமையல் பழகின என் சின்ன பேத்திக்கு பால் பாயசம் வைக்க தெரியலன்னா இந்த ஊர்ல வேற எந்த சிறுக்கி மகளுக்கு வைக்க தெரியும்? ஏ, போன தடவை எங்க அண்ணா வரும்போது தேன்மலை பால் பாயசம் செஞ்சு கொடுத்து விட்டாளே, அது எப்படி இருந்துச்சு? ஏன் வெட்டிக்கிட்டே இருக்க? கத்திரிக்காய போதும், எடுத்து போய் உள்ள வை போ. அண்ணன் மகளாம், நொண்ண மக, எறும்பு போற ஓட்டை இருந்தா எருமையவே நுழைச்சிருவாளுகளே, எப்படா இடம் கிடைக்குமோன்னு. இந்த பேத்தி வராளே பாரியா, வா நடந்து வர்ற அழக, வயலாட்டம் சிலுக்கு சிலுக்குன்னு பால் பாயசமா? ஐயோ பாக்கும் போதே நல்லா இருக்கே. பால் பாயசம் இனி மாதிரி இருக்குமா? ஆமா, தோஷம் இல்லாம இருந்தா குடிக்காத. குடிச்சிட்டாளோ? விட்டு சாட்டு. குடியா? சூடா இருக்கு மச்சானுக்குன்னு ஆத்தி ஆத்தியில கொண்டாந்துருப்பா, குடிக்கிற சூடுதான். குடி குடிக்கேன் குடிக்கேன் குடி. தபால் இங்கன்ன பாத்தியா பொன்னட்டா? பாயசம் நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? நல்லா இருக்குங்க. சீனி போட மறந்துட்டியோ? ஆமா. சரி சரி, ராசா வர்றதுக்குள்ள அதுல கொஞ்சம் சீனி கொண்டு கலந்து. சரி வர வர, போகாத, இரு இரு. யாருக்கிட்ட இருந்து கடதாசி? வெளியே பேர காணும், உள்ள பாக்க. பாடி அன்பும் பிரியமும் உள்ள தங்கச்சிக்கு அண்ணன் சீனிச்சாமி தவிர லீவ் கொண்டது. எங்க அண்ணன் எழுதிருக்காக பிறகு? எங்க அண்ணன் உங்க அண்ணாச்சி அமெரிக்காவில்தான் இருக்காரு, அடிக்கடி கடதாசி போடாட்டி என்ன தங்காச்சிக்கு. பாடி. இங்கு எல்லோரும் சுகமாக இருக்கிறோம், நீயும் மாப்பிள்ளையும் எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருப்பாங்க. இங்கு எனது மகள் தேன்மொழிக்கு பள்ளிக்கூட படிப்பு முடிந்து விட்டது, உன்னை கேட்டுக்கொண்டுதான் காலேஜில் படிக்க வைக்கலாமா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டும். ஏத்தா, நீ என்ன காலேஜ பூட்டி சாதிய ஓ இடுப்புல அதங்க விட்டுருக்க? உங்க அண்ணாச்சி ஒன்னே கேட்கணுங்கிறாரு காலேசுக்கு. இம்மா, தேன்மொழி காலேஜுக்கெல்லாம் போறாளம்மா? ஆமாப்பா. இங்க என்னடா, எட்டு ஒன்பது படிச்சு எந்த பீத்து பித்தாளுங்க? போன வாரம் புதுசா 25 ஏக்கர் தென்னந்தோப்பு விலைக்கு வந்திருக்கு, பம்பு செட்டு பெரிய கிணறு எல்லாம் இருக்கு. எப்பத்தா பெரிய கிணறு எல்லாம் இருக்கான் பார்த்தா? நம்ம ஊர்ல இம்பட தண்டி கிணறு தானே, அவங்க ஊர்ல தான் பெரிய கிணறு. நீ மாப்பிள்ளையிடம் பேசி ஒரு முடிவு எழுதினால் இந்த தோப்பை சுந்தரபாண்டிக்கே எழுதி வைக்கிறேன். எம்மா எம்மா, மாமா அந்த தோப்பை என் பேர் எழுதி வைக்கங்கம்மா. இங்க சொத்தே இல்ல பாரு, இன்னமே சொத்து வாங்கி இழுவி வைக்கிறாங்களாம் இவங்க. வேறு ஆடி முடிய போகுது, யார் இல்லைன்னா ஆவணி பிறந்ததும் பேச்சுவார்த்தை வைத்துக் கொண்டால் எம்மா அப்படின்னா தேன்மொழிக்கு எனக்கு கல்யாணமே வச்சிருக்காங்க. இதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணு, நறுக்கிறது போதும் இல்ல, புள்ள பசிக்குதுங்க. ஏடு வசந்தி, வசந்தி சொன்னா கேளு. வசந்தி வசந்தி வசதி 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 பாரு, வசதி பாரு, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு வரேன், என்ன வசதி? அத பெரிய கேணறு தோப்புல வச்சிருக்காளே அழகி தேன்மொழி, அவளை போய் கூப்பிட வேண்டியதுதானே? இதுனடா கூத்தா போச்சு, உங்ககிட்ட விளையாட்டுக்கு இப்படி படிச்சேன், இதுக்கு உடனே குடத்தை தூக்கிட்டு தத்தக்க பத்தக்கம் ஓடியாந்துட்டிய. இங்க பாரு, இல்ல என்ன இருக்கு படிச்சு பாரு, அவசர கொடுக்க. இந்த
படிச்சா அன்புள்ள தங்கை லட்சுமிக்கு அண்ணன் எழுதி கொண்டது. இப்பவும் நான் நாலாவது திருமணம் செய்து கொண்டேன். ஆஹா, லெட்டர்ல இல்லாததெல்லாம் படிச்சிருக்கியா? அப்ப உன் மனசுல நான் அழகிலேங்கிற நினைப்புல தானே அப்படி என்ன படிச்சிருக்கேன்? என் ராசாசி அப்படி நினைப்பா? ஒண்ணும் வேண்டாம். ஆவாரம் பூவழகே, ஆளான தேரழகே, ஏய் பூவாரம் போலழகே, ஆதாரம் உன்னழகே. இது வரைக்கும் பாடுனது அவ்வளவுதானே? எங்க அத்தம் மக வசந்திய பூவாரம் பூவழகே, ஆடான தேரழகே, பூவாரம் போலழகே, ஆதாரம் உன்னழகே. ஒரு நாளும் மச்சம் பேச்சு மாறாது, ஓடை நீர் உப்பு தண்ணி ஆகாது. இது எல்லாமே விளையாட்டு போனது போகட்டு, பூங்கொடி தலையாட்டு. ஆவாரம் பூவழகே, ஆடான தேரழகே, பூவாரம் போலழகே, ஆதாரம் உன்னழகே. தள்ளி வச்சி நெத்தி போட்ட மாத்திக்கொள்ள நேரம் வல்லியா? அடிக்கிளியே அடிக்கிளியே, கிளி கடிக்கும் கனியே, கனி இருக்கும் கொடியே, நீ கிட்டவா ஏண்டி? நான் ஓடி வந்தாலும் உசுருக்கு வச்சு ஒரு கண்ணில் சிரிக்கிறே. ஆவாரம் பூவழகே, ஆடான தேரழகே, பூவாரம் போலழகே, ஆதாரம் முன்னழகே. தாளம் போது வாசம் கண்டு இப்போ தவிக்கிறேனே தனியானே.
என்ன சொல்லல வேட்டி எடுத்து கொடுத்திருக்கிற ஆட்டுக்கறி வேற வேகுது இதெல்லாம் நீ சொல்லணுமாக்கும் கொல்லப்பள்ளியில கொண்டு போய் விட்டுருவான் போல கலி களி கிடைக்கும் அப்ப இறங்கிடுவோம் நான் என் பொண்டாட்டி கூப்பிட வந்திருக்கேன் வெள்ளத்தாய் இங்க இல்ல வெள்ளத்தாய் நான் ரெண்டாவது தாலி கட்டின பொண்டாட்டி முதல் தார வசந்தி உள்ள இருக்கா வர சொல்லுங்க பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லாத பயல்களுக்கெல்லாம் பெரிய வீட்டுல சம்பந்தம் கிடைச்சா ஊர்ல இருக்கிறவளையெல்லாம் பொண்டாட்டின்னு தான் நினைப்பான் இருங்கப்பா இருங்கப்பா ஏப்பா சொல்லல வீரசுந்தர பாண்டித்த அவர் எவ்வளவு மரியாதையான ஆள் அவர் வீட்டு முன்னால வந்து இப்படி பேசுறது உனக்கே அசிங்கமா இல்ல எதை அசிங்கம் கட்டின பொண்டாட்டி கூப்பிட வந்திருக்கிற அதான் அசிங்கமா இல்ல இன்னொருத்த பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வச்சு அப்போ மகளும் சேர்ந்து கூத்தடிக்கிறாங்களே அதனால பேசுறோம் தலைவாழ மரத்துக்கு தாலி கட்டி தோசம் கழிச்சு விட்ட மாதிரி இந்த சின்ன பொண்ணுக்கும் தாலி கட்டி தோசம் கழிச்சு விட்டாச்சு அத மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு பொண்ணு கேட்டு வந்தவங்க கிட்ட போய் வசந்தி என் பொண்டாட்டின்னு சொன்னா அது எப்படிப்பா உனக்கே நியாயமா இருக்கா இங்க வா வசந்திக்கு நான் தாலி கட்டினேன் இல்லையா ஆமா கட்டினேன் ஐயர் மனவர்களுக்கு அந்த மந்திரம் சொன்னாரா இல்லையா சொன்னாரு நீங்க எல்லாம் அச்சதை போட்டு ஆறு வேலை தின்னுட்டு போல அதெல்லாம் இப்ப யாருப்பா இல்லைன்னு சொன்னா ஆனா வசந்தி மட்டும் பொண்டாட்டி இல்லைங்கிறீங்க இங்க பாரு வசந்தி என் பொண்டாட்டி இல்லைன்னா அன்னைக்கு நடந்தது கல்யாணம் இல்லைன்னா நாளைக்கு நீ தாலி கட்டின பொண்டாட்டி வந்து பொண்ணு கேப்ப சரியா நீ மனுஷனா இவன்கிட்ட போய் நியாயம் பேச வந்த பாரு நியாயம் பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு வருவான் நம்மள பொண்ணு கேட்டு பஞ்சாயத்து வச்சு பேசிக்கலாம் அது வாயிலா ஜீவன் வசந்தி என்ன வாய் பேச தெரியாதவளா அவளே கூட்டு கேட்ட ஞாயிறு சொல்ல மாட்டா என்னப்பா சொல்லுதியா முக்கையா அந்த பிள்ளைய கூப்பிடு எப்படியா ஒட்ட புள்ள கூட்டத்தை பார்த்து பயத்தை ஏதாவது ஒளிரட்டா அப்படி எல்லாம் உழவ மாட்டாயா கேளுங்கய்யா என்ன கேட்கணுமோ கேளுங்க இங்க பாரு தாயி மாமனுக்காகவும் பாக்காத மச்சானுக்காகவும் பாக்காத இதுவும் வாழ்க்கை பிரச்சனை யோசிச்சு எங்க இருக்க போறேன்னு சொல்லு நான் மச்சா வீட்டுக்கே போறேன் அக்க கூட இருந்தது வசந்தி இப்படி எல்லாம் பட்டுப்படாம பேசாத நறுக்கணும் இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிடுறேன் நீங்க பேச வேண்டாம்னு சொன்னதால இவ்வளவு நாள் வாய் முடித்து இருந்த அவளா பார்த்து மச்சான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் யாரும் பேசக்கூடாது ஏன்பா சொல்லல அட என்னையா சொல்லல கடலைன்னுகிட்டு தொழுவத்துக்கு போற கண்ணுக்குட்டிய தொந்தரவு பண்ணுதீங்க அட அனுப்புங்க ஐயா இதுக்கு மேல பேசாச்சு வசனையும் ஞாபகம் வச்சுக்க சொன்ன கூப்பிட்டாச்சு கேட்டாச்சு சொல்லியாச்சு அப்புறம் என்னையா போங்கயா நீ வாமா பயப்படாம சொந்தக்காரங்க நாங்க இருக்கோம்ல ஆமா நீ வாமா வசந்தி மாமா மாமா வசந்தி போறா மாமா மாமா என்ன மாமா
சொல்லுங்க மாமா. என்ன பெத்த பாவி பாவி பாவி, செத்து போட்ட நாள் இருந்து குத்த வச்ச நாள் இருந்து குறை இல்லாம வளர்த்தேனே. சண்டாளி படுக்கிற மாய்க்கு பங்குக்கு என்ன மாதிரி வந்துட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, பித்த பிடிச்ச மாதிரி நிக்கிறேட்டி. வாய தொடர்ந்து பதில் சொல்லிட்டு வாய தொடர்ந்து பதில் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் தெரியாத வயசு நடந்துச்சு. அது கல்யாணமே இல்ல, நான் ஊரை கூட்டுவேன் அப்படி இப்படி சொல்ல போறேன். இங்க பாருமா, உனக்கு பிடிக்கோ பிடிக்கலையோ நடந்தது கல்யாணம் தாம்மா. சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு அர்த்தம் எல்லாம் பண்ணிடாத. நீ இந்த மண்ணில பிறந்த தெக்கத்தி பொண்ணு, கல்யாணத்தையே மண்ணுமா நினைச்சிட்டு கண்டம் கூட சுத்தாத. நானும் ஆம்பளை தானே, ஆனா இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது உன்னை பொண்டாட்டு மாதிரி நினைச்சிருப்பா? நினைக்கலையே. இல்ல சிறாத விடு. இப்படிப்பட்ட அம்மாஞ்சி பையா இந்த தொடரமுத்து தேவங்கிட்ட அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து விஷம் இல்லாத மோட்சம் விஷம் இருக்கிற மோட்சம் மாதிரி நாடகமாடி, எப்படி பத்து மணி சாவித்திரி மாதிரி நாடகமாடி எங்கிட்டவ என்னொரு அடி என்னொரு அழுக. நீங்க பத்து மணி சாவத்தின்னா நான் யாரு? இந்த சொல்ல மொத்த தேவையா தண்ணியிலேயே தரமாக ஆளு. எந்த ஜாதி மாடு எங்க போயிருக்குன்னு நீ நம்ம வீட்டுக்கு வந்து என் மூஞ்சில வேணாலும் முடிக்காம இரு. ஆனா என்ன மாட்டுக்கார பையன் சொன்ன வீட்டுக்கு மட்டும் போய் இருக்காத, எனக்கு அவமானமா இருக்கு. நான் இவ்வளவு சொல்லியும் அந்த வீட்டுலதான் இருப்பேன்னா உன் அக்காவும் அதே வீட்டுக்கு வந்துருவா. வாழா வெட்டியா உன் அக்கா வாழா வெட்டியா வந்தா பரவாயில்ல, அந்த சுந்தரமாஜி கூட தான் கூத்தடிக்குன்னு சொன்னா இருக்கவே இருக்கு. ஐநூறு வருவா கவுண்டா வெட்டியே போடுவேன். செயலுக்கு போனாலும் பரவாயில்ல, உங்களை சேர்ந்து பிறகு விடவே மாட்டினாத்தா. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ. சித்தி, என் சுப்பிய மஞ்சத்தில் ஊத்திட்டான். வா சுப்பிய மலை ஊத்துவோம். யார் மேலே நீ ஊத்த முடியாது. சுப்பிய மலை ஊத்தலாமே, எனக்காவது கத்து கொடு. ரோட்ல போகும்போது யாருமே மஞ்சள் தண்ணி ஊத்துல. அக்க பாவமா இருந்துச்சு சித்தி. தண்ணியை கொண்டு போய் அவர் மேல ஊத்திட்டு வரியா? ஊத்திடுவேன். இல்ல நீ வந்தா தான் நான் ஊத்துவேன். சரிவா. சித்தி உடைஞ்சுக்க, இதை கொண்டு போய் அவர் மேல ஊத்திட்டு வந்துரு. சரி சித்தி. வா வா, நல்ல மாட்டிக்கிட்டு. மானங்கிட்ட பயலுங்க, மனசுக்குள்ள இவ்வளவு பயம் இருக்குல்ல, பிறகு எடுக்கல போற மாசம் பக்கம் நாளைய. அட வசந்தி, பயப்படாத, ஒண்ணு சொல்ல மாட்டேன். எனக்கு சந்தோஷமா இருக்குது. மாமச்சா வேட்டை இப்படித்தான் மஞ்சள் பண்ணியெல்லாம் இருக்கு. இருட்டேன் எல்லாத்தையும் வீட்டுல இல்லையா? காலையில் ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தியா? சந்தைக்கு போயிட்டு இன்னைக்கு லேட் ஆகி போச்சு. வம்பு ஆரம்பிச்சுட்டா ஒரு வம்பு எல்லாம் பாத்துக்கிறேன். மணி 9:30 ஆகுது, இன்னும் அந்த பயலை காணோம். எங்க போயிருப்பாய்வன்? தூக்கிட்டு வர்ற எதே தூக்கிட்டு வரண்ணா. என்ன என்ன அவ்வளவு காலம் நினைச்சிருக்கீங்களா? வாடகை எடுத்து வரங்க. அது எப்படியா எடுத்துட்டு போ? எங்க பணம்? இப்ப மணி என்ன?
என்னடா இங்க கூட்டிட்டு வர வியாபாரத்துல உங்களுக்கு அடிக்கடி கோவம் வருது. நான் டாக்டர்கிட்ட டிஸ்கிசி பண்ண, ஒரு ஊசி போட்டா சரியா போகும்ண்டாரு. பணம் கேட்டா ஊசி போடு, பாசி போடு, தோசி பயல. நீங்க போட்டுக்கங்க, பணம் தன்னால வரும். அப்படியா? போங்க போங்க, உட்காருங்க. நம்ம ஆஸ்பத்திரி தான், உட்காருங்க. நரசம்மா, நான் சொல்ல அது இவர் தான். ஓஹோ, அப்படியா? அண்ணா, உங்களுக்கு கோவம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க. நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். புரியுதா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு நாலு குழந்தைங்க வச்சுக்கோங்களேன். சரி, மனப்பூர்வம் சம்மதம் தானே? எனக்கு மனப்பூர்வமா சம்மதம் எழுதுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இருங்க இருங்க, அவர் கையெழுத்து போட தெரியாது, என்கிட்ட கொடுங்க, நான் போடுறேன். புள்ளதை படுங்க, டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன், எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? பேருக்கிட்டான் நரசு, நரசு கூப்பிட்டீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இங்க விரல கடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு. எனக்கு கூட கல்யாணம் ஆகல. என்ன ஒரு பண்ணி ஒண்ணு போட்டு உட்கார்ந்து உங்களுக்கு தூக்கம் வருமா? நான் ராத்திரி கூட தூங்க மாட்டேன். அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். ஐயோ, நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். மிச்சத்துக்கு 4 கிலோ அரிசி வேட்டு சட்டி இதுல வச்சிருக்கேன், இத வச்சு நீங்க பொழச்சுக்கங்க சார். ஐயோ, எனக்கு கல்யாணமே ஆகலையே, என் குழந்தை குட்டி எப்படி பிறக்கு? ஆனா எனக்கே இன்னும் பிறக்கல, இனிமே ஆகி அது பிறந்து இந்த நாட்டுல வளர்ந்து ஊடுறே. தள்ளாதீங்க, தையல் பிரிக்கிறோம். பிரிக்க மேடம், அந்த தையல் எதுக்குடா? ஏண்டா, நானே பட்ட பகல்ல நூட்டல் அடிக்கிறவன், என்கிட்டயே நீ நூட்டல் அடிக்க பாக்குறியா? எப்படி, நாங்க வரும்போது சைக்கிள் மிதிக்க முடியாதா? இப்ப நீங்க மிதிப்பீங்களா? புலிவாயில சிக்கின ஆட்டுக்குட்டியை காப்பாத்துறதும், உன் புருஷங்கிட்ட சிக்கின அந்த புள்ள வசந்தியை காப்பாத்துறதும் லேசுப்பட்ட காரியம் இல்ல. என்ன பண்றது, பொண்ணா பிறந்தவ இதெல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும். சுந்தர பண்ணீங்க, இந்த கையோடயே கூட்டியாந்திருக்கேன். நாளைக்கு விடியறதுக்குள்ள ரெண்டு பேருக்கும் ஒச்சாண்டம்மன் கோயில கல்யாணம், மனசு தேத்திக்கிட்டு போய் வசந்தி புள்ளி அனுப்பு. ஏத்தா ஏத்தா அழுகிற, இப்படி நடு சாபத்துல திருட்டுத்தனமா புள்ளைய அனுப்ப வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என்னத்தா, அவளை நீங்க எங்க அனுப்புற? அவன் மனசுக்கு பிடிச்சவனோட வாழத்தானே அனுப்புற. கண்ணை தொடச்சுக்கோ, உன் புருஷன் வந்தாலும் வந்துருவான். இந்த பாரு, நான் மண்டபத்துக்கிட்ட நிக்கிறேன், நீ அவங்க ரெண்டு பேரையும் சீக்கிரம் அனுப்பி வை. நீ இங்க பேச மாட்டேன், எங்க வீட்டுக்கு வா, உன்னை பேச வைக்கேன். இவ்வளவு சொல்லியும் நீ அந்த வீட்டுல இருப்பேன்னா, உன் அக்கா அதே வீட்டுக்கு வந்துருவா. வாழா வெட்டியா,
இதுதான் என் வீடு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல உனக்கு வரக்கல. நான் வரமாட்டேன், நீ போயிரு. எதுக்கு வசதி வரமாட்டேங்க? திருட்டுத்தனமா வீட்டுக்கு நோஞ்சம் இல்லாம இஷ்டம் இல்லாத பணம் கடத்திட்டு போக வந்த நாட்டாவ மகன. வெளிய வட வெள்ளாட்டு புழுக்க கண்ட நாயெல்லாம் வந்து நம்ம சோத்தை எச்சு பண்ண பாக்குது. வாழ வாழ, என்னையோட இந்த பிரச்சனைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். ஊர் நாட்டாவ மகன் புறவாசம் வழியா தேட வந்துருக்கான். இந்த வெட்ட கிட்ட நாய் வெளியே வந்து காலிச்சு போயா. தலனு வந்து கேள்வி கேட்கிற நாட்டா மாடாரா? இப்படி எல்லாருக்கும் முன்னாடி தலை குடிய வச்சிருக்கீங்க. இனிமே எனக்கு நீ மகனும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. போறாங்க இருந்து போறா. அப்பனும் இல்ல மகனும் இல்லைன்னா திருடம் வந்து திருடன் ஆயிருமா? வசந்தி கையை பிடிச்சிருக்கிறது சரியா போயிருமாயா? சுந்தரபாண்டி ரெண்டு நாளைக்கு இந்த ஊருக்குள்ள வரமாட்டான். போறது மூணாவது நாள் செவரட்டி குதிப்பா, நாலாவது நாள் ஓட்ட பிரிச்சு இறங்குவா. வசந்திக்கு இல்லையா நாயா? என்ன அந்த பொண்ணோட பிரச்சனை பெரிய மண்டடியா போச்சு. காப்பு இறங்குற வரைக்கும் பஞ்சாயத்து வேற கூட முடியாது. கோயில் கூட முடியட்டும், பேசி தீர்த்துக்கிடுவோம். வீர சுந்தரபாண்டி தேவன் பொண்டாட்டிங்கிறத காட்டிட்டு வரையாக்கும். இந்த நேரத்துல தனியா வண்டி எடுத்து போற அளவுக்கு அப்படி என்ன ரகசியம்? இதுல ரகசியம் என்ன ரகசியம்? என் பேரமாரதான் போயிட்டு வர. அவன தெரியாம தான் கேக்க. அவன கொத்த பிள்ளைதானே. அவரை வீட்டு வாசப்படிய மிதிக்கான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிய. உன் மனசுல நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? நீ தான் அவனை கெடுக்க. நீ அவருமா சேர்ந்து ஏன் இப்படி திருத்தனம் பண்ற? நான் தான் திருட்டுத்தனம் பண்றமா? உன் பரம்பரையே திருட்டுத்தனம் பண்ற பரம்பரை தானடா. உங்க அப்பரு என் ராசா என்ன குதிரையில சிறையில எடுத்து வந்து தாண்டி கட்டிக்கிட்டாரு முறையில்லாம. நாங்க வரலையா? ஏன் நீங்க இவளை வெத்தலை மூட்டுக்குள்ள மரத்தி எடுத்துட்டு போய் வச்சு விநாயகர் கோயில தாலி கட்டிக்கிட்டு வந்த முறையில்லாம நீங்க வரலையா? இன்னைக்கு என் பேரு முறை பொண்ண தேடி போனது உங்களுக்கு எல்லாம் திருட்டுத்தனமா போயிருச்சு. ஏ நாட்டாம நாட்டாம ஆன உடனே பரசெல்லாம் மறந்து போயிருச்சு. நாயத்தோட நடந்துகிட்டவன் இன்னைக்கு நடுக்காட்டுல குளிர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நாட்டாம பண்ணி விட்டான். நாட்டாம கூட்டாம இவனுக்கு பண்ணதெல்லாம் மறந்துடும். நீ ஏண்டி பறக்க பறக்க முடிக்க? போய் ஒரு தமிழ தண்ணி குண்டா நெஞ்சடைக்கு. பஞ்சாயத்து கூடிச்சு மூக்கையா நாட்டாம மூக்கையா நாட்டாம யானா வசந்தி சுந்தரபாண்டிக்கு தான் எழுதி வச்சுக்கே. வசந்தி எனக்கு இல்லண்ணா. வசந்தி உனக்கு வேணும்னா நீ நாட்டாமி ஆகணும். நாட்டாமியா? அவனை கம்பெடுத்து போய் ஜெயிச்சுட்டு வா, நீ நாட்டாமி ஆயிடலாம். ஜெயிச்சுட்டே வசந்தி என்ன கெட்டு கொடுத்துருலண்ணே. இது வரைக்கும் இந்த ஊருக்குள்ள யாரும் செய்யாத வேலையை செஞ்சுட்டு வரைய, இது உனக்கே நல்லா இருக்கப்பா. நாட்டாம தெருவுக்குள்ள இப்படி புரிவேசம் போட்டு ஆடிட்டு வரைய, இங்க என்ன நடக்கும்னு தெரியாம வாழாட்டதப்பா. வாழுனா ஒத்த வாழ் இல்லையா? ரெட்ட வாழ் கட்டி வந்திருக்க எல்லாத்துக்கும் தவிர. அவன் தலைவிதி எப்படி அப்படித்தான் நடக்கும். அதுக்காக நம்ம ஏன் பட்னியா கிடக்கணும்? அப்ப மகன் சண்டையும் புருஷ மண்டாட்டி சண்டையும் எத்தனை நாளைக்கு? அதுக்காக சாப்பாட்டு மேலே போட்டுக்கிட்டு இந்த தெருவுல ஒருத்தர் ரெட்ட வாழ் கட்டி வாரான்னா என் ராசா வாழ்ந்த வாழ்வுக்கே அர்த்தம் இல்லாம எல்லாம் போயிடும். போய் என்னன்னு கேளு மூக்கையா. இப்ப யார போய் கேட்க சொல்லுது? அந்த மாட்டுக்கார பேலையா? மகனே வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டு எவனோ நாட்டாமே போறான். எப்படியா போய் தொலைறா வீடு. இதுக்காடா என் ராசா மஞ்சள் துணி கட்டி ஒத்தையில கம்படுத்து போய் ஊர் மனத்தை காப்பாத்தினாரு. இந்த அவமானத்தை சுமந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் கூட இந்த முத்தாத்தா உசவோட இருக்க மாட்டா. என் ராசாவோட பேருக்கு ஒரு தலை குணும்னா அதுக்கு முன்னால எந்தாலும் இந்த மண்ணில சாஞ்சிரும். சும்மா சாவேன் பாக்கியா? இந்த பொட்டச்சி ரெண்டு பயிர்களாவது அடிச்சு சாக்காம சாக மாட்டா பாக்கிய.
கம்பரு தந்திருக்கேன். என் கையில இருக்க கம்பு இந்த மல்ல உணவச்சதா இனி நாட்டாம, இல்ல நானும் இருந்து பிச்சமத்தாய நாட்டாம. நாட்டாம வந்து உட்காரத்துக்காக நான் கம்பெடுத்து வரலடா. இந்த சிலம்ப பரம்பரையா வீட்டை தாண்டி ஒரு சில்லற பைய கம்பெடுத்து போக கூடாது, அதுக்காக தானே வந்திருக்க. அந்த முக்கிய தேவை முத்து கம்ப எடுத்துக்கிட்டு போய் நாட்டாம வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு என்ன தகராறு கேட்க போனேன். கை வைக்கிற அளவுக்கு அவ்வளவு விசுவாசம் கிட்ட போயிட்டானுங்களா? யாரு எப்படி அடிச்சது? வேற யாரா இருந்தாலும் எங்க சோழன் முத்து சும்மா விட்டு போனா? ஏன்னா அவன் குடலை உருவி மாலையா போட்டுக்க மாட்டான். தாய் மாமங்கிறனால மாட்டுக்கு இருக்கங்க பேச்செல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. மண்டையில் அடிபட்டு பேச வர வேண்டியிருக்கு. அம்மா வெள்ளத்தாயி இவ்வளவு வேகமா போறாளே, வரிச்சண்டிக்கு நாம தான் போனோம்னு தெரிஞ்சா நம்ம கிடைக்கிற நெல்லுச்சோறும் போயிருவப்பா சொல்லல. சின்னையா, வெள்ளத்தாயி கூட ராத்திரியும் பகலமா இருக்கிற பயம் நானு. எந்த பாயிண்ட் தொட்டு ஆடுவா, எந்த பாயிண்ட் தொட்டு அடங்குவா நமக்கு தான் தெரியும். நம்ம மேல ரத்தத்தை பார்த்துட்டோம்ல, நடக்க போற வேடிக்கை நீங்க பாருங்க. நமக்குள்ள எந்த ஒட்டும் வேண்டாம், உறவு வேண்டாம். இன்னும் கொஞ்சம் உறவு அத்து போ
போச்சு. என் புரிஞ்ச வீட்டுல உல வைக்க பாத்தீங்களே, அதான் எந்த சங்காதமும் வேண்டாம், சம்பந்தமும் வேண்டாம். அம்மா தாய், நாங்க வந்து படியை வந்து சம்பந்தம் பேச வரல, ஓடி ஓடி தாய் மாமன் நினைச்சு வந்த இப்படி என் புருஷ உயிர்மான சும்மா போறியா? தாய் நீ வீட்டுக்கு போ. போற ஒரே அடியா என்ன அனாதாக்குறதான பாத்திய? சரி போற. புருஷன் ரத்த கிளறியா கொண்டது போட்டாகலே, இனி இந்த ஜென்மத்துக்கு மூஞ்சில முழிக்க மாட்டேன். ஆமா சொல்லல, நீ எங்க மருதான கோமனம் கட்டிண்டா பேட்டி, அதுக்கு மேல சட்டை கூச்சமெல்லாம் போட்டிருக்கியே, உனக்கு அரிக்கலையா? சரியா, மனசுக்குள்ள அரிப்புக்கு என்ன மட்டும் தவிச்சுக்கிற மனத்தான் வேட்டினா பேசிக்கிறிய, மதம் எனக்கு கிடைக்கலையா? அது புருஷனை ரத்த காயத்தோட பார்த்த உடனே மனசு பொறுக்கல, கழுத வந்து கத்திட்டு போயிருச்சு. தாய் பிள்ளைக்குள்ள இதெல்லாம் என்ன? தாய் பிள்ளை, அவ புருஷன் பெரிய யோகிய மாதிரி வந்து வக்காலத்து வாங்கி பேசிட்டு போறா. என் புருஷன் ஊருக்கே குழந்தைய மாதிரி, அவரை கேளா பேசினா நான் சும்மா இருப்பேனா? லட்சுமி அத்த, இது வரைக்கும் உங்க வார்த்தையை மீறி பயிர் பேசிருக்கனா? இவ்வளவு உதவம் வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டு சம்மந்தம் வேண்டாம், பொண்ணு வேண்டாம். தகப்ப வழியில தான் பொண்ணு எடுக்கணும், தலைவலியா என்ன, தாய் வழியில இருந்து பொண்ணு எடுக்கலாம். லட்சுமி என்ன இப்படி? நாளைக்கு காலையில உங்க அண்ணு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம். இது வரைக்கும் நீ சொன்னதை கேட்டு கேட்டு தான் இப்படி கவனமா போயிட்டோம், இனிமேலாவது பேசாம இரு, நாளைக்கு நாம பொண்ணு பார்க்க போறோம். ஐயா வசந்தி தான், ஏய் உங்க அப்ப மான மரியாதையோட வாழ் நினைச்சுன்னா வாய முடியுது சுமாரு. வாடே வாடேன்னு சொல்லி கிடந்தா பால் கொடுக்காது, நாம தான் தொட்டு கறக்கணும். தொட்டா தப்பு இல்ல, கொழுந்தியா தானே. முனியம் பொண்ணு பிச்சுமுத்தானே கெடுத்தான். ஆமா பிச்சுமுத்தம் கெடுத்தான். வேறு கெடுத்தவனுக்கே கட்டி வைக்கிறது ஊரு வழக்கங்கிறதுனால தானே பிச்சு முத்துக்கே கட்டி வச்சாங்க. சுடல அவளை தொட்டு கெடுத்துரு சுடல. சின்னையா நீங்க சொன்ன யோசனைக்கு சுந்தரவாண்டி கொடுத்த சீராயிரதா நாளைக்கு பிரியாணி உங்களுக்கு. இந்த ஆட்டு கொண்டு போய் மாமா வீட்டுல குடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போ. டேய் சுந்தரபாண்டி, என்ன சுந்தரபாண்டி, என்னால யோசிக்க போ. லட்சுமி ஆத்தா என்ன சொல்லுதா? நான் வரமாட்டேன்னு பிடிவாதம் பண்ணிட்டு உள்ள படுத்திருக்காங்க. ஓஹோ ஆத்தா புறப்பட்டு போலாம். ஆத்தா ஆத்தா ஒன்னத்தானே? அப்படியா? யாரு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, சுந்தரபாண்டியோட நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு தான் இந்த ஊருக்கு அடி எடுத்து வைக்கேன். ஐயா போறதுன்னு முடிவே பண்ணிட்டிய ஐயா, பச்சை புள்ள எட்டி உதச்சதுக்காக பழி வாங்க கிளம்பிட்டியே. ஆனா அந்த கழுகதான் புருஷ அடிபட்ட ஆத்திரத்துல என்ன பேசுறது ஏது பேசுறது தெரியாம வந்து பேசிட்டு போயிட்டா. ஐயா நீ ஊருக்கே பொறுமை சொல்றவ ஐயா, வீம்புக்காக வேற சொந்தம் தேடி போறியே, அழிச்சு அழிச்சு எழுதுறதுக்கு என்ன ஸ்லேட் எடுத்த ஐயா? வெள்ளத்தாய் வேற யாரியா? ஏ ராசாவோட வம்சாவளியா? வெள்ளத்தாய பத்தி இனிமே பேசாத. சரியா, உன் மனசுப்படி அவன் பண்ணது எல்லாமே குத்தமா இருக்கட்டியா? அந்த சின்ன புள்ள வசந்தி என்னையா குத்தம் பண்ணா? ரெண்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகிருச்சு இல்லையா? ஐயா என்னப்பா ஆட்டோ குடுத்துட்டு சொன்னாங்க. யாரியா குடுத்து விட்டது? வெள்ளத்தாய் புருஷன் தானே? இல்லத்தா வசந்தி தான் குடுத்தா. அத என்னமோ வசந்தி என்ன குத்தம் பண்ணான்னு கேட்டிய? போதுமா, கொடுத்த சீராட்டியை திரும்பி அழிச்சிருக்கா, சொந்தத்தை அழிச்சிருக்கிறது யாரும் தெரிஞ்சிட்டு இல்ல. இப்போ நீ வரமாட்டிய? ஏல போய் வண்டியில ஏறல, போடி பார்க்க, போய் வண்டில இல்ல. இந்த வீர சுந்தர பாண்டி சேவன் பொண்டாட்டி வயிறு அறிஞ்சு சொல்றேன்டா, வயிறு அறிஞ்சு சொல்றேன்டா. என் பேத்திய தவிர வேற எந்த திருக்கி இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க முடியாதுடா, மிதிக்க முடியாது, மிதிக்க முடியாது, மிதிக்க முடியாது. காத்தோட ஆலமரம், காத்தோட சாயுதம்மா, கூடு கட்டும் கிளிகள் ரெண்டு வேதனையில் வாடுதம்மா. காத்தோட ஆலமரம் Thank you.
எனக்காக பாடல் ஒன்று உயிரோடு உயிராய் கலந்து கரைகின்றதே. தூங்காத கண்கள் ரெண்டு தாலாட்டு கேட்டது பூபாலம் பாடும் கிளியோ சிறையானதே. மனம் வேறு செயல் வேறு இதுதானே தகராறு. மனம் வேறு செயல் வேறு இதுதானே தகராறு. கண்ணீர் கதையா பெண் கொண்ட வரலாறு அதோர ஆலமரா காத்தோட சாயுதம்மா அத்தோர ஆலமரா காத்தோட சாயுதம்மா. கூடு கட்டும் கிளிகள் ரெண்டு வேதனையில் வாடுதம்மா அத்தோர ஆலமரா. பொண்ணு பார்க்க போறாங்களா? சொன்ன பொண்ணை விட்டுப்பட்டு வேற பொண்ணு பார்க்க போறாங்களா? பாப்பாங்களா? விடுவே அங்க சிங்குதான் தேகண்ண. நீ வெளியில போயிட்டு இருந்த. ஏ சித்தி எப்ப பார்த்து அழுதுட்டே இருக்கல, அதனால சித்தப்பாவை கட்டிக்கிறியாள்னு கேட்டு இருந்த. நீ என்ன பண்ணு, போய் சித்தப்பாவை போய் கூட்டுவா. சித்தி கல்யாணம் சொல்லாமா? நெசமாவா பொய்யா? உன் தலைமையில சத்தியமா. அன்னம் ஊரில் போய் நின்றாய்,
வசந்தி பிள்ளை உங்க அண்ணன் போல இருக்கிறார் போல இருக்கு. என்ன இது அக்கா, நம்ம ஐயா தான் என் மகளை கெடுத்துட்டு தம்பி மேல பழி போட்டு கட்டி வச்சுட்டாங்களா? யாரோ செஞ்ச தப்பு கவலையா அடிக்கிட்டு பிரபாடி தெரியலையே. ஐயோ தங்கராசே, தங்கராசே, ஐயோ லட்சுமி. இந்த புள்ளைய காட்டி காட்டியே வாழ்க்கை போல கிட பாடி. தங்கராசே, ஐயோ தங்கராசே, யா தங்கராசே, யா சுப்ரமணி, ஐயோ மூக்கையா, அந்த பயலை கொல்லி வைக்க சொல்லியா. இல்ல குருசாமி, முதல்ல காரியம் முடியட்டும், அந்த பயலை கொல்லி வைக்க சொல்லு. சுடல் முத்து, கையாலையா கொண்டு போட வந்த? சத்தியமா என் புள்ள வேக மாட்டான். வெள்ளத்தாய், என்ன புதுசு சத்தம் மட்டும் பேசுறேன், நல்லா பாக்குறேங்களா? மானம் போனதுக்கு அப்புறம், நான் பெத்த புள்ள போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்? இப்ப என்ன பண்ணணும்? உனக்கு கொல்லி வைக்கிற யோகிதை கிடையாது இங்க. இது நான் பெத்த புள்ளடி, உன்னால தானே செத்தா. இது நான் பெத்த புள்ளலன்னு சொல்லு, கொல்லி வைக்காம போயிடுறேன். நான் சாலிகிட்ட புரிசுன்னு சொல்லடி, ஒன்னும் பேசாம போயிடுறேன். உன்ன மாதிரி கோழிக்கும் குஞ்சுக்கும் வித்தியாசம் தெரியாத கொலக்கார பாவிய புருஷனை சொல்றதை விட எனக்கு புருஷனே வேண்டான்னு சொல்லிடலாம். உன்னை பத்தி எனக்கு தெரியுது, புருஷன் வேண்டான்னு வாயில் தான் சொல்ல முடியும். தாலியை கழட்டி வச்சுட்டா போயிடுவேன். ஏய், வாயை மூடிட்டு இருந்தா என் பொண்டாட்டிங்கிற கௌரவத்தில் சுத்திட்டு இருக்கலாம். வாழா வெட்டி நான் அவமானப்படணும்னா தகராறு பண்ணு. வாழா வெட்டியா இருக்கிறத விட உன் பொண்டாட்டியா இருக்கிறது அவமானம். இது வரைக்கும் உனக்கோ எனக்கோ இருந்த ஒட்டு உறவு எந்த புள்ளையோ உன் தாலியும் தான். எந்த புள்ளைக்கு கொள்ளி வச்சுட்ட நீ கட்டின தாலிக்கோ Thank you.
இந்த மண்ணுக்கென்று ஒரு மரபு உண்டு, தமிழ் பெண்ணுக்கென்று ஒரு நியதி உண்டு. கைபிடித்தவன் கயவன் என்றாலும் சாத்திரங்கள் சாகாமல் இருக்க தன்னுயிர் தந்து தெய்வமாகி போனவள்தான் இந்த வெள்ளத்தாயி. இவள் போன்ற தமிழ் பெண்களை இந்த மண் இழக்க வேண்டுமா? வாழ வைப்போமே அன்புடன்.